ஒரு ஆள் இவ்வளவு பெரிய ஜாமான தனியா வந்து என்ன பாஸ் இது அசைக்கவே முடியல பாம் இருக்குன்னு நினைக்கிறேன் டிக் டிக்னு சத்தம் வருது மணிக்குண்டு இதையே மூடி வச்சிருக்காங்க டைம் வேஸ்ட் ஆயிருமே வாங்கடா இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கெடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க தூக்குங்களா கெட்ற விளக்கண்ண டேய் இப்படி வாடா சந்திரு வா எங்க போன அந்த விளக்கண்ண தூக்குடா நீதான தூக்கி போடுன்னு போட்டேன் ஒழுங்கா கிளீன் பண்ணு சரி விடுற அப்படியா வந்து புடி புடுற பிடிக்கல பிடிக்கலடா எப்படியா தூக்குறது ஒழுங்கா பிடிக்கவனா நான் எங்க பிடிச்சேன் அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே கரெக்ட் அவர் தூக்கவே இல்ல நான் பார்த்தேன் அப்புறம் ஏன்டா பேச வருத வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு உடனே ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீ வேலைக்காரன் வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா என்னடா இங்க சத்தம் என்ன 200 வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த கடிகாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களாடா அப்பாடா நான் கூட புதுசுன்னு நினைச்சு பயந்துட்டேங்க கழுத கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா எங்க பாட்டம் புட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்த உடைச்சிட்டீங்களா இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இது ஆமா ஆமா இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க வாயபுரா குரங்கு ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா மன்னிச்சிருதா உன்ன மன்னிச்சிருதா சுந்தரேசா இதோ வந்துட்டேன் இவளா இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டெடியா இல்லையா என்ன எழுவ தெரியல ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும் டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல உன் கண்ண ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும் என்ன டேய் யாரா எண்ணெய் கொட்டுறது டேய் யாரா இதை உடைச்சது அது வேற ஒண்ணு இல்லைங்க பசங்க பத்திரமா தான் தீட்டு வந்தாருங்க உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கையை சிரிப்பாயிருச்சு இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்களை இந்த வீட்டுல வச்சு கூடாது உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அமிச்சிட வேண்டியதான் இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான் இதெல்லாம் வந்து வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது என்னாச்சு நடங்கடா நடங்கடா நடடா டேய் டேய் உன்ன தாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன் எனக்கு தாண்டா பீலிங்கி போடா போடா இதுல ஒன்னும் குறைச்சலடா இதுல ஒன்னும் குறைச்சல ஐயோ அந்த லசத்துலே அகிட்டாகலே ஐயோ அம்மா சுத்தப்பா என்னாச்சு என்ன ஒண்ணாச்சு போங்கடா போ எனக்கு எந்திரிக்க தெரியும் இங்க வாங்க டே குட்டாச்சி வாடாங்க டே வளப்பா நீ வாங்க வாங்கடா உங்களுக்கு வேற தனியா வத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா டேய் அந்த சுத்தில வந்து கொடு நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்துருங்க போங்க டே நில்லுங்கடா நீங்க என்ன நினைக்கிறீங்க போங்கடா நீ எங்க போற நீங்க தானே பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க ஏன் இது வரைக்கும் உடச்சால பத்தாதா பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தாண்டா
போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணியில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்கிறது புறாமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணிய புடுங்க வேணாம், வாங்கடா. நீங்க நீ வாங்க நீ உள்ள போ. வலிக்கும் கூலி மிச்சமாமனும் பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா? என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. டேய் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கடா. ஓகே பாஸ். இவனுக்கு வேலை செய்யணும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாயில் அடிச்சிருவேன். நான் அப்படியா சொன்னேன்? இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. அதுக்குள்ள டி நகர் வந்துடுச்சா? கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியிலிருந்து டி நகர் வந்துட்டேன். டி நகரா? தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லது. இந்தாங்க 100 ரூபீஸ். சேஞ்ச் டு கீப். கீப் த சேஞ்ச். என்னது, நம்ம திரும்பினாலும் இதுதான் கண்ணில் படுது? கிங் ஆர்டின் பார் டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கே. டிரைவர் அவசரமா ஒரு கருத்து சொல்ல, டி நகர் போகணும், வண்டி எடு. ஓகே சார். பிரதர் ஊருக்கு புதுசா? பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குற? எங்க போற? டி நகர் போறேன். தயா டி நகர் தண்ணி அடிச்சுக்கார? ஆமா சார். சரி நான் பாத்துக்கிறேன். தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம் தான் ரெண்டு ரெண்டா தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது? தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு. சின்ன பைய அதான் தூக்கிடுச்சு. தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர் வண்டி எடு. டி நகருக்கு போறேன்னு சொல்லி டி நகர்ல இந்த வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடுத்து. நீ போ சார், இதா சார் டி நகர். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாம எல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய் தான் ஏன் தகராறு பண்ணுவோம்? எது நம்ம ஏரியான்றது நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. தோ பாரியா, கிங் ஓடியன் பப்னு போட்டுருக்கு பாத்தியா, வடபழனிலே 2 மீட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயிலு, இன்னொன்னு இந்த பாரு. அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ. இல்ல இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச். உன்னை கையெடுத்து கும்பிடுறையா? நான் நடந்தே போறேன். எங்க போற? டி நகர் போறேன்யா. இதுதான் டி நகர். டி நகர்ல அப்படியே டி நகருக்கு போவேன். நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா? என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவோம் போல இருக்கு ஐயா. 2 பேரும் லார்ஜ் அடிக்கலாமா? லார்ஜா? இது என்னது இது? இது டி நகர் பிரான்ச். அப்ப வடபழனில போய் அடிப்புமா? ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஏறி உட்கார். இந்த இருக்குது ஆட்டோ, ஏறி உட்கார். பாத்தாரு, இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணிக்கோ. பாப்பு பாப்பு
பாத்தியா டிரைவர், நம்ம டீ நகர்ல ஒருத்தர பாக்கல, அவன மாதிரியே இருக்கா. ஓ வேற ஸ்டேட்ல இருந்து தொல்லை குடுக்குறாடே. பால் பால். ஆமா நான் தான் கோபால். கோபாலா? நான் பால் கொண்டு வந்திருக்கேன் சொன்னா. ஏன் நிறுத்தி விட்டாய்? சரி மும்தாஜ் சரி. கட்டிப்பூடி கட்டிப்பூடி மும், கட்டிப்பூடி கட்டிப்பூடி யார பாக்குற? என் சித்தப்ப நேசமணியவா? அவன் கிடக்குற அண்டங்காக்கா. அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது. எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. பள்ளத்துல ஊந்துட்டோம். எது பள்ளத்துலயா? கபத்துக்க ஏண்டா? நான் அண்டங்காக்காவா? அதுவும் பொம்பளை விஷயம்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதோ? டேய் சினிமா காரியம் நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. என்னடா முறப்பு, மூஞ்சியும் முகர கட்டையும். எங்க அண்ணன் உன்னை புள்ளி அப்பத்துக்கு காக்கல அரிசியை பத்துக்கலாம், பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். இதோ நம்பர் 10 இந்த வீடுதாண்டா. ஏய் படுத்துருக்கிறது யாரா? அவனோட சித்தப்பாவா இருக்கும். எங்க என்னங்க? கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா? உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான், போய் பாரு. வாடா. பாருரா, நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஊங்கி ஒரு மெதி மெதிக்கிட்டுமா அவன? ஏய் சும்மாறா. ஏய் எழுப்பிடாத, நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடும், அப்புறம் சித்தப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். வா கட்டிலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம். ஈரடி, இந்த ஆள் கட்டிலோட எங்க போனாரு? சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. டேய் சித்தப்பா படுத்துட்டு சார், எங்கடா போனாரு? அவராது நான் நீதான் நினைச்சேன். யாருக்குன்னா உடம்பு சரியில்லையாப்பா, ஏன் கட்டிலோட தூக்கிட்டு போறாங்க? என்னது கட்டிலோட தூக்கிட்டு போறாங்களா? யாரா? யாருன்னு எனக்கு என்ன தெரியும், உன்னை கேட்டுதான் வந்தாங்க. ஐயோ, அப்படின்னா கடை கொடுத்தவனதான் இருக்கும். எந்த பக்கம்டா போனாங்க? இப்படிதான் போனாங்க. டேய் நான் போய் பாக்குறேன், நீ போய் என்ன மாடுகளை கூட்டு வா. பேக் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு சித்தப்போட பேசிட்டு நான் அவனை எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது குளிப்பாட்டுறியா? இல்லடா, ஒரு ஷாக் கொடுக்கலான் இருக்காங்க தான். அடிக்காதரா. நீயா? அப்ப இது யாரா? இதாண்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணுல படுறது முன்னாடி போங்கடா. நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்தேன். சாரியா? அடிச்சு சொருகிட்டு சாரி வரையா? போங்கடா. என்னையா உள்ள பாக்குற நேரத்தை பாக்குற? நிமித்தவன தூக்கு தூக்கு
ஏண்டா எவ்வளவு தைரியம்டா? அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? சும்மா இரு சித்தப்பா, கேளத்தனமா பேசுறிய. எது என்ன? நானா உன்னை கொலை பண்ண பார்த்த? யாரோ ரெண்டு கிட்னாப்பர் சொன்ன தூக்கிட்டு போனா நீ வந்தா சொன்ன? எஸ் பாஸ், அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. என்ன போட்டுருக்கு? காவல்துறை உங்கள் நண்பன். நண்பன் மட்டும் இல்லாம போலீஸ் கிண்டல் வேற பண்றீங்களா? இங்க பாரு, இன்னைக்கு என்ன நாள்? உங்ககிட்ட மாட்டிருக்கமே, கெட்ட நாள் தான். பீட, இன்னைக்கு காந்தி ஜெயந்திடா. காந்தி என்ன சொல்லியிருக்காரு? மது மாது புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. காந்தி அதை மட்டுமா சொன்னாரு? லஞ்சம் வாங்க கூடாதுன்னு தான் சொன்னாரு. அவர் படத்தை பிரிண்ட் போட்ட நோட்டை லஞ்சமா வாங்கி அண்ணா நகர்ல ஒரு வீடு, கேக்கநகர்ல ரெண்டு வீடு நீ கட்டல. ஏய், நீ ரொம்ப பேசுற. உண்மையத்தான் பேசுறேன் சார். இவனுகிட்ட என்ன சார் பேச்சு? வாங்க சார், பேசாம இவனுக்கு உள்ள தள்ளி 104, 306, 406 இந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளிடலாம் சார். எந்த கேஸுக்கு என்ன செக்ஷனே தெரியாம பேசிட்டு இருக்கான் பாரு. இவனே கிடக்குறானு சார், குடிகார பசங்க. அடப்பாவீங்களா, நாங்க குடிக்க கடைக்கு லைசன்ஸ் நீங்களே கொடுத்துட்டு அதுல மாமூலையும் தனியா வாங்கிட்டு குடிச்சிட்டு வர்ற எங்களை கண்டபடி பேசாதீங்க இன்ஸ்பெக்டர். ஆமா, நாங்க பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. டேய், என்னடா பேசுவ? புள்ளி விவரத்தோட சொல்றேன் கேட்டுக்கு. தமிழ்நாட்டுல மொத்தம் 17,222 ஒயின் ஷாப் இருக்கு. அதுல கார்பரேஷன்ல 6,344, நகராட்சியில 4,322, பேரூராட்சியில 3,118, ஊராட்சியில மட்டும் 844, பஞ்சாயத்துல 615, வார்டு வகையில 108. ஆக மொத்தம் 17,228 ஒயின் ஷாப்ல ஒரு நாளைக்கு குடிக்கிறவனுடைய சராசரி எண்ணிக்கை மட்டும் 50,67,745 பேர். ஒருத்தன் ஒரு நாளைக்கு குவாட்டர் 60 ரூபாய்க்கு குடிச்சா கூட மொத்த வருமானம் 50,42,344 ரூபாய். இதுல அரசாங்கத்துக்கு ஒரு நாளைக்கு வரிங்கிற பேர்ல நாங்க கொடுக்கற சராசரி வருமானம் எவ்வளவு தெரியுமா? 3,17,22,342 ரூபாய். இது இல்லாம சோடா, பீடா, சிக்கன், மட்டன், முட்டை, பான்பராக்கு, வாட்டர் பாக்கெட்டு, இந்த வகையில இந்த நாட்டில் கிடைக்கிற வருமானம் எவ்வளவு தெரியுமா? 30,44,428 ரூபாய். இப்படி ஓவரா குடிச்சு தலைவலி வந்து பிளாட் ஆகி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வகையில இந்த நாட்டில் கிடைக்கிற வருமானம் 1,17,00,000 ரூபாய். இது எல்லாத்தையும் விட உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்க மூலமா வர்ற மாமூல் பணம் எவ்வளவு தெரியுமா? 52,44,712 ரூபாய். இந்த நாட்டோட வருமானத்துக்காக குடிச்சு குடிச்சு தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிற எங்களை மாதிரி தியாகிகளுக்கு மனச்சாட்சியே இல்லாம நீங்க கொடுக்கற பட்டம் குடிகார முடிச்சவிக்கு முன்ன மாதிரி பொறுக்கி ஊதாரி. சார், புள்ளி விவரத்தோட சொல்றதை பார்த்தா ஒரு சமயம் ரமணா பாட்டியா இருப்போம் போல இருக்கு சார். பிரதர், என்ன பிரதர் நீங்க இதுக்கு போய் கோவிச்சுட்டு? எல்லாம் உங்க நன்மைக்காக தானே சொன்னேன். குடிகாரரோட வரவு இந்த நாட்டுக்கு உயர்வு. எப்படி பிரதர், இங்க நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எங்களை எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, மொரிஷியஸ் போன்ற நாடுகளில் உள்ள எந்த மொழியிலையும் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. வந்துகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. யோ, ஓரமா கொண்டு போங்கயா. டிரைவர், வண்டி அடியா. யோ, எல்லாத்தையும் வந்துகிட்டு இருக்காங்க. வர போறாங்க இந்த வீட்டு முதலாளி அம்மா, பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா தான்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? இதுவோட டெல்லிக்கு படிக்க போச்சு. சின்ன வயசுலயே போயிருக்கும், இப்பதான் படிப்பு முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 4 வருஷம் படிச்சிருக்கோம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். வா பாத்திமா. வாங்கிட்டு சரி
உன் விருப்பப்படியே ஒரு மாசம் இங்கே தங்கிடுவோம். என்ன பண்றது அண்ணன் ரொம்ப செலச்சுக்கிறாரு. எப்பா இது ரொம்ப பெரிய இடம், இங்க உங்கள்கிட்ட கையால வச்சுக்கிட்ட டின்னு கட்டிடுவாங்க அவ்வளவுதான். எடுத்து எடுத்து வைக்கிறான். ஐயோ அவர்கிட்ட போறா, இங்க வந்து தோணா. என்னடா இது, பட்டசாராயமா? பட்டசாராயம் இல்ல, வார்னிஷ். என்ன கன்றாவியோ, இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை கிளீன் பண்ணல உன் கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணிடுவேன். என்ன உங்க அப்பா மூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா யாருக்கிட்ட? என்ன பண்ற படி? இது உங்கள் சொத்து. இன்னொரு இது உங்கள் சொத்து தெரியுதா? என் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா.
அது சரிங்க. உங்க சொத்து நான் படிச்சா ஏன் சொத்து? என்ன பெனாத்தின்னு பேசுறேங்க. அடங்கொய்யா ஸ்டாப் பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிள் சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானே? எடுத்துங்களாண்ணா. காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்கண்ணா. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லீங்களாண்ணா. அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர். ஈஸியா வந்தீங்களாண்ணா. ஆமா, எல்ல வந்தீங்க. இந்த சைக்கிள்ல சைக்கிள்ங்க இத இங்க. ஐயோ, என் சைக்கிள் காணுமே. ஐயோ, என் சைக்கிள் காணுமே. ஐயோ, இவனை ஆட்டோ போட்ட போல இருக்கு. டேபிள் ஸ்மக்கர் போடுங்க. அட்வான்ஸ் ஸ்ப்ரே. Hello. Hey, mister. For liberation, God may send what you never know. இடிச்சிட்டு நீ பாடு போயிட்டே இருக்க. ஓ, ஒன் மினிட். ஒரு கர்டிஸ்க்கு கூட சாரி கேட்க மாட்டியா? உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களை இடிச்சிட்டு எப்படிங்க சாரி கேட்கறது? வேணா ஒன்ஸ் மோர் கேட்கட்டுமா? நீங்க உங்களோட தீவிர விசிறி சார். உங்களை மாதிரி இளைஞர்கள் எனக்கு வாசகர்களா இருக்கிறது. என்னை அப்படியே மெய்சுரைக்கு வைக்க தம்பி. உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் ரசிகன் சார். நீங்க குமுதம், ஆனந்த விகடன்ல எழுதின கதையெல்லாம் எனக்கு கத்துப்படி. அப்படியா? அப்படி என்றால் என்னுடைய படைப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படைப்பு எது சொல்லுங்க. உங்க மூணாவது பொண்ணு கவிதை தான் சார். உங்க அப்பா சொல்றது கரெக்ட் தானடா? என்னடா தம்பி, காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று. For every action, there is an equal and apple reaction. That's Newton's theorem. அப்படி இருக்காது. நம்மளே கூப்பிடுறான். Yes, excuse me. ஏன்டா விசில் அடிச்சீங்க? ஐயோ, நான் உங்களை பார்த்து விசில் அடிக்கல சார், அந்த பொண்ணை பார்த்து விசில் அடிச்சேன். நீங்க போங்க சார். அது என் பொண்ணுடா. ஐயோ, கங்க்ராச்சுலேஷன் சார். கைய விடுறா. ஆமா, ஏன்டா என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணை விசில் அடிச்சு கூப்பிட்டு என்னையே கங்க்ராச்சுலேட் பண்றீங்களா? உங்களை நான் என்ன பண்றேன் பாடுறானே? போலீஸ், போலீஸ் விடுங்க சார். உங்க பொண்ண அடிச்சு கூப்பிட்டதுக்கே இவ்வளவு டென்ஷனா இருங்க. உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணு என்னெல்லாம் பண்ணுது தெரியுமா? என்னடா பண்றா? லவ் பண்றா சார். லவ் பண்றாளா? இதுக்கு எவ்வளவு ஷாக் ஆனா? எப்படி லவ்வர் யாரு? இவனா? இவனையா? வாழ்க்கைக்கு மீச முளைச்சிருக்கு சார். இவனுக்கு என்ன சார் ராஜா மாதிரி இருக்கான்? ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சார். இவனையா? மனசாட்சி சத்தமா பேசுச்சு. சரி, நான் கேட்டப்ப மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஐயோ, தெரியாத தெரியாதுன்னு சொல்ல முடியும்? தெரியாமல கமர்ஷியல் ஆர்ட்ஸா? கஷ்டம். சரி, ஏன் அவங்க நம்மளை துரத்திட்டு வந்தாங்க? எஸ்மி, அவங்க உங்களை துரத்திட்டு வந்தாங்க, நம்மளை துரத்திட்டு வரல. உங்க சொட்டத்தலைய மாமா அப்படியே இந்த பாசமலர் படத்துல வர சிவாஜி கணேசன் மாதிரி சாவித்திரிய ஜெமினி கணேசன் கையில புடிச்சு கொடுத்தாரு, அது மாதிரி என்கிட்ட குடுக்கும் போதே எனக்கு அடி வயிறுல பகீர்னுச்சு. ஆமா, திருப்பி அந்த மாடல் சிவாஜி எக்ஸாம்பிளே வா. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஃபைட் பண்ணதுனால. தூக்க கலகத்துல மேல கீழ கால் கீழ் படலாம், அதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கால் கீழ் படட்டும், மானே உனக்கு கொட்டை கால் தான் நாளைக்கு.
இப்படி குடுத்து புதி முருகா இல்லவா முருகா ஒரு நிமிஷம் முருகா காக்கா 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 நோக்கா 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 பாக்க பாக்க பாக்கா காக்கா 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 நோக்கா நோக்கா நோ நோடி நோக்கா சும்மா இருங்க ஏங்க இதெல்லாம் தப்புங்க சாமி கும்பிடும் போது இப்படி எல்லாம் பண்ணா தெய்வ குத்தம் ஆயிடுங்க அப்புறம் சாமி கண்ணை என்ன குத்திடுங்க சாமியை விடு இங்க பாரு நீ மட்டும் எங்க காலேஜ் லேபுக்கு அனாட்டமி கிளாஸுக்கு மாடலா வந்த டெய்லி ஒரு $100 ஈஸியா சம்பாரிச்சிடலாம் இப்படி எல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம் ஆமா சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட சாமி கிட்ட ஆண்டவா ஒரு பெரிய ஆபத்து கிட்ட மாட்டிக்கிட்டேன் இந்த வாட்டியும் ஒரு பிச்சை போட்டு காப்பாத்திருப்பான்னு வேண்டிக்கிட்டேன் அப்ப இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் 10வது படிக்கும்போது ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டேன் அதுக்கு ஒரு பிச்சை போட்டாரு நான் 12வது படிக்கும்போது ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டேன் பாஸ் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு பிச்சை போட்டாரு அப்புறம் சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட்டு விசா அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பிச்சை போட்டாரு இது எனக்கு சட்டப்படி 4வது பிச்சை எல்லாம் கந்தன் கருணை எங்கே என் பேண்ட் இதோ இதெல்லாம் நீங்கள் எது கேட்குறீங்க சரியான பிச்சைக்காரனாக இருப்பா போல இருக்கு எல்லாத்துக்கும் பிச்சையாக கேட்டுட்டு இருக்கேன் ஏங்க இது உங்களுக்கே கொஞ்சமா நல்லா இருக்காங்க ஒரு அழகான வாலிபன் பேண்ட் மாத்திட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஏங்க உங்களுக்கு என் மேல ஒரு அந்த இதெல்லாம் இல்ல பெரிய மன்மத ரோசா நினைப்பு உமன் எனக்கு இது வருதா பாருங்க ஜட்டிலாம் தெரியுதுங்க மறைச்சுக்கோ ஆசமா போறவனே பிரேக் இப்படியாடா போறது உன் பிரேக் நான் வயசத்துக்கு அமுக்கு வேணி யோ என்னடா நல்லா இதுக்கு பேர் தான் பேலஸ் இங்க இருக்கீங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க இவங்க மனசு வச்சா நம்ம எங்கயோ ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க பார்த்தாங்கன்னா என்னென்ன பார்க்க இந்த பாரு இப்போ இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவாக சத்தம் இல்லாமல் இறக்கி வைக்கணும் என்னடா தக்க பொறுப்பட்டிருக்கே இப்போதான் சொல்லிட்டு போனேன் டே கெஞ்சி கெதறி கூத்தாடி கையை பிடிச்சி காலை பிடிச்சி இந்த காண்ட்ரக்ட் வாங்கிக்கண்டா 1,00,000 காண்ட்ரக்டா அதில் மண்ணல்லி போட்டாடா கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா கொஞ்சம் ஏங்க அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும் பூதிக்குங்க ஸ்லிப் ப்ளீஸ் தேங்க்யூ அது ஏச்சே அவரே ஊதி ஊதி எழுதினாரு யூ கேன் யூஸ் திஸ் என் பேனா மெல்ல எழுதும் தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் என்ன அர்த்தம்
ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன். ஏங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலனை ஃபில்லப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்கை போட்டு ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வர கேசுங்களா இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். புது பேனாவா? என்னங்க, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இதான் உனக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா? ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கே ரீஃபில் வேணும். ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன். இது பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணும். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம். நேற்றும் சரி இன்றும் சரி இந்த ராக்போர்ட் சந்திரவின் வாழ்வில் கள்ளம் இல்லை, கபடி இல்லை, சூது இல்லை, சூழ்ச்சி இல்லை. அண்ணன் என்ற பதவி நான் கேட்டு பெறவும் இல்லை, என் பெற்றோர்கள் தந்துவிட்டார்களே என்பதற்காக வருத்தப்படவும் இல்லை. ஆனாலும் இந்த கருப்பு நிலா கண்கலங்குவது ஏன் தலைவா? இந்த கருப்பு நிலா கண்கலங்குவது ஏன்? காரணம் இருக்கிறது. சாரதாஸ் பட்டுடுத்தி சிறகாய் சிட்டடிக்கும் திருச்சி ஜிகடிகளின் நெற்றியிலே ஸ்டிக்கர் போட்டா இருக்க வேண்டிய என்னை என் பெற்றோர்கள் கருப்பாய் பெற்றதால் கிழிந்த கண்டாங்கி சிலைகளும் காரி துப்பும் நிலை. என் தங்கை முண்டக்கண்ணியை பொன்சிகப்பாய் பெற்றதால் முச்சந்தி முடிச்சவிக்கைகள் வீச பார்க்கிறார்கள் காதல்வளை. விடமாட்டான் இந்த ராக்போர்ட் சந்து. அம்மா, ராக்போட்டிக்கே வீல்சில் பயிற்சி. ஓகே, ஹெல்ப் மீ சிஸ்டர், ஹெல்ப் மீ. இட்ஸ் ஆல் இன் த கேம்லா. ஃபீட் சிலிப் ஆன் த எலிஃபென்ட். என்னது? யானைக்கு அடி சறுக்கும்னு இங்கிலீஷில் சொன்னி முண்டக்கண்ணி. ஓகே, வேர் இஸ் மை ராக்போர்ட் மாமி? கிச்சனில். ஓகே, நான் எங்கே போயிருக்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்? அசுர வேட்டைக்கு போயிருக்கேன்னு சொல்லி எறி அந்த கவரை. அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். டேய் சந்திரு, வாவ், எங்கடா கிளம்பிட்டே? நான்சென்ஸ். ஓஹோ, அந்த வாசுப்பைய வந்துட்டானா? ரெண்டு பேருமா சேர்ந்து ஊரை சுத்த போறீல? பின்ன ஒன்ன சுத்த சொல்றியா? என்ன சுத்தனா? புண்ணி மோது கிடைக்கிட்டா? டேய் கரிமேடு கரிவாயா! ஏண்டா, அவனே ஒரு உருப்படாத பைய. ஓம் வயசு என்ன, அவன் வயசு என்ன? ஏண்டா அவனோடயே சுத்திட்டு திரியற? அவனோட சேர்ந்து நீ குட்டி செவன். டிவி ஆர்டிஸ்ட் மாதிரி பக்கம் பக்கமா டயலாக் பேசாத. சொல்ல வந்து சீக்கிரமா சொல்ல. ஐ ஹேவ் லாட் ஆஃப் வொர்க் லா. அவன் பீரி பிராந்தி பான்பராக்னு உலகத்துல உள்ள அத்தனை கெட்ட பழக்கமும் உள்ள போய். தட்ஸ் ஆல் சீக்ரெட் ஆஃப் வாசு எனர்ஜி. டோன்ட் டச் தட். யா வாசு ஃப்ரெண்டா இருந்தானே? கீழ ஆர்ன் அடிக்கிறத பாத்தியா? இந்த பார், அந்த பயலோட போன உங்க அப்பா கிட்ட சொல்லி உன் பாக்கெட் மணியை கட் பண்ண சொல்லிடுவேன். பாக்கெட்டே கட் பண்ணிட்டு அப்புறம் என்ன மணியை கட் பண்றது? மதுர வீரந்தானே அவனை உசிப்பி விட்டாண்டா வசூனி அசிங்கப்படுறது. அவன் தான் ஊருக்கு அடங்காம வீட்டுக்கு அடங்காம ஊரை சுத்திட்டு தெரியறான். அவனோட சேர்ந்து நீயே கெட்டு பாக்கிட்டு கேடா. அம்மி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவன் என் ஃப்ரெண்ட். ஓ, ஃப்ரெண்ட், பெரிய ஃப்ரெண்ட். நான் விழுந்தாலும் கூட உன் பேர ஆண்டி மதுரவி இருந்தானே கேளு. இனிமே அந்த பைய இந்த வீட்டு வா வா. சூப்பரா அம்மா பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. வா அம்மா. ஹாய் வித்யா. ஆமாப்பா, என்னப்பா இந்த வீட்டு பக்கமே வரதில்ல? அந்தர்பல்டி ஆடு எழுச்சி கருத்து திரும்ப போயிட்டியப்பா. அப்படி போட வரவாடா. சரிப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற. இந்த அம்மா கையால என்ன சாப்பிடுற? டீயா காபியா? அவ போன் விட்டதா அம்மா சாப்பிடு. நான் வீட்லயே சாப்பிட்டேன்ட்டுமா. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் மட்டும் கொடுங்க. ஒன்னும் புரியல. அவனோட போனே கொன்னுடுவேன். முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுடா. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபாய் கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்லை தாங்க முடியல, ஓய்ச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்துருக்கான். சித்தப்ப,
என்ன நீ பிரிச்சு பிடிக்க தெரியாதனால சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்க? அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரேன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வேலைக்கு வருவா? கோப்பளம் வருமா? அப்ப இல்ல, அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்ம சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அத்தனை பேருக்கு நான் எங்க போறது? கைவாசம் ரெண்டு பேர் இருக்கானுங்க, வேணுமா வேணாமா? வேணாம்னு யாரா சொன்னா? சரி கூட்டிட்டு வா, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ சம்பளம் இல்லன்னு நான் ஒத்துக்கிட்டல. அதே மாதிரி திங்கறதுக்கு தங்கறதுக்கு நான் இல்லையுமே நீ ஒத்துக்கணும். சித்தப்பா, நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் மகளாவுக்கு. அங்க தங்கறதுக்கு திங்கறதுக்கு நீயா குடுக்கற? அவங்க தானே குடுக்கறாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயே வாய பாரு. என்ன வள்ளல்ல? என்ன நடந்தாலும் பின்னால் வந்து சுரண்டி பயமுறுத்தா? நீதான் முனீஸ்வர மயில கையில அருவாள் வச்சு பயமுறுத்திட்டு இருக்க. நான் சொல்ல, அந்த ரெண்டு அப்ரண்டிஸ் இவங்க தான். யாரா? ஏய் வாங்கடா சித்தப்பு. அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவாளோட? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்களா? டேய் மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார அவங்கள தாடா? டேய் அப்புறம் சண்டிகளா? அப்புறம் சண்டிகள சித்தப்பா, அப்புறம் டீஸ் ஏபிபிஆர்எல். என்ன எல்லாம்டா, நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன்? டேய் ஆளுக்கு ஒரு கட்டையை கையில் எடுத்து என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டூட்டி. வாங்க. யாரோட இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு. யாரை பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான் முதல் டியூட்டியாச்சு. அச்சோ, பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய் அந்த போறாடா. ஐயோ, அதுக்குள்ள பாச காலி பண்ணிருப்பாங்களோ. அடே ஓன்னா மட்டும் ஒண்ணு விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். டேய் அப்பா செட்டிங்களா பாத்ரா? டேய் சாரி சாரி. வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாச கட்டிலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா. உங்களை தீத்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாசும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிக்கடா அவன அடிச்சிடறா. செத்துட்டானா? டேய் இன்னொருத்தன் கூட இருந்தானே, எங்கடா அவன்? அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான் இந்த பையன். இவனை போட்டு அடிச்சு அப்புறம் சண்டிக்கிறான்.
கோபாலே எந்திரா அடி பிடிச்சா எந்திரா 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 ஆமா நீங்க யாரு ஐயோ என்னாச்சு இவனுக்கு இது யாரு உங்க ஒய்ஃபா என்னது ஒய்ஃபாவா டேய் நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டாடா டேய் நான் உன் பாசம் நேசம் பண்ணிட்டா இவன் கிச்சன மூர்த்தி நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர் லேபர் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்பாடா அத்தடி இவங்க ரெண்டு பேரும் யாரு அவனுங்களா அவனுங்க தான நம்ம புதுசா வேலைக்கு செஞ்சிருக்க அப்ரசண்டிக இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னாத்தான் வேலை செய்ய போறோம் நினைத்தேன் வந்தாய் 100 வயது ஆஹா வந்துட்டாயா வைத்திரசன் என்னப்பா பாத்து நிக்கிற நான் தான் நேரத்துக்கு வருவேன் தெரியுமில்ல டீய போடப்பா போடுறேன் போடுறேன் ஆமா சரட்டு சரட்டு வந்து நிக்கிறீங்க இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட மதுரை மதுரை என்னப்பா போட்டியா இன்னும் போடலையா டீ போடுறதுக்கு விளாடமா நீ தான் டீய போட சொல்லிட்டு மதுரை பார்க்க போயிட்டு இல்ல மதுரைக்காரன் தான் பார்க்க போனேன் மதுரைக்கேமா போயிட்டேன் போடு தொலை உசுர வாங்கி தொலைறீங்க கோச்சுக்கிறாதப்பா கோச்சுக்கிறாத செத்தேரு போடுற போடு என்னடா உன் பாத்து இன்னுமா டீ போடல யோ முதல்ல டீ சாப்பிட ஒரு இடத்துல நில்லு ஜீனிய போட்டு போற பாலை போட்டு வர்ற டிக்காசம் போட்டு போற சைரியம் செஞ்சுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறானீங்க மரியாதை கட்டுப்போம் சரி குடியா ஆமா சவுண்டு கொண்டு குறைச்சல இருந்தா அப்படி வழக்கம் போல டீய போட சொல்லிட்டு போக மாதிரி மறந்துட்டாப்பா நீ கஸ்டமர் குத்தம் சொல்லாத நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டா கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான் அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன் இத பாரு என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது இடுப்பு உடைச்சிருவேன் என்னப்பா டீ யார் மாதிரி பேசாத நான் டீயை பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்ப இந்த டீ என்ன பண்ண போற என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு நீ குடிச்சிரு ஆஹா இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு நான் சம்பளத்துல 2 ரூபாய் கழிச்சிருவேன் என்ன ஃப்ரீஸ் ஆயிட்டா இல்லப்பா எனக்குன்னு பொருந்தா கொஞ்சம் பெசலா போட்டுருப்பேன் இது ஒரு நாதாரிக்கு போட்டது அத போய் கூடிடா நான் என்ன இடிச்ச வாயனா பின்னால வராத மரியாதைய சொல்றது கேளு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் ஹலோ ஹலோ இந்த ஓட்டு ஓட்டுனா மட்டை ஆயிட்டாலே ஒருவேளை எல்போட இருப்போலோ ஹலோ எக்ஸ்கூஸ் மீ ஐயோ என்ன பண்ணுறது எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் அர்ஜென்ட்டாக வேணும் 4000 ருபீஸ் ஆகும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க இந்தா 3000 ரூபா பணம் இருக்குதுல டிடி எடுத்தோன்னு ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுத்துடு என்ன சார் யோசிக்கிறீங்க அர்ஜென்ட்டா வாங்கணும் சார் இல்ல என்கிட்ட 3000 தான் இருக்கு அப்படியா இட்ஸ் ஓகே பரவாயில்ல பேலன்ஸ் அமௌண்ட் பேஷண்டோட அக்கவுண்ட்ல கட்டிடுங்க சார் ஓகே டோன்ட் வரி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அவங்களுக்கு மசில் கொஞ்சம் டயர் ஆயிருக்கு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் ஓகே ஓகே சார்
her back. Now in bad condition. ஐயோ உள்ள ஒரு ஃபேன்சி ஸ்டோரே இருக்கு. ஆண்டி ஓகே, ஜிகிரியும் ஓகே. இந்த வழுக்குக்கு 70 வயசு இருக்கும். 20 வயசுல ஒரு பொண்ணு, நாட்டுக்கு ரொம்ப தேவை. ஜெயலட்சுமி அலைஸ் விஜி, டாக்டர் ஆஃப் நாராயணசுவாமி நாயுடு, ஸ்ரீரங்கம். தெலுங்கு ஜிகிடியா? ஹலோ. யோ, பெல் அடிச்சா தான் ஃபோன் அடிப்பியா? ஃபோன் அடிச்சா தானே பெல் எடுக்க முடியும்? பெல் அடிச்சா தானே ஃபோன் எடுக்க முடியும்? கிழவன் டென்ஷன் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கே. குட் ஈவினிங், நாராயணசுவாமி நாயுடு இருக்காரா? நாராயணசுவாமி நாயுடு தான் பேசுறேன். சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ரூம் நம்பர் 204 உங்க பொண்ணு விஜி அட்மிட் ஆயிருக்காங்க. ஐயோ, அவ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா? நான் அவளை தானே தேடிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகல நாயுடு சார், நல்ல விஷயம்தான். நீங்க இன்னும் 7 மாசத்துல தாத்தாக போறீங்க. எது 7 மாசத்துல நான் தாத்தா ஆக போறேன்? யோ, உன் பொண்ணு 3 மாசம் பிரெக்னன்டியா? ஐயோ, நான் அவளுக்கு இன்னும் கல்யாணமே பண்ணலையே. யாரையா அவன் விவரம் தெரியாதாலா இருக்கான்? யோ, கர்ப்பம் ஆகிறதுக்கு கல்யாணம்லாம் தேவையில்லையா? பையன் யாரும் கண்டுபிடி. லட்சுமி. என்னங்க? நாம மோசம் போயிட்டோம் டி, மோசம் போயிட்டோம். என்னங்க சொல்றீங்க? ஐயா, யாரையா நீங்க பேசுறது? டாக்டர் அக்பர் கௌ. ஹலோ டாக்டர், நான் விமல் பேசுறேன். ஆமா, உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஆமா, எந்த நிமிஷமும் நான் ஃபோன் பண்ணுவேன், நீங்க உடனே எனக்கு வரணும். தேங்க் யூ. ஓகே. ஹலோ, நான் விமல் பேசுறேன். லோகே, என்னாச்சு? ஆம்புலன்ஸ் வண்டி? ஓகே, ரெடியா சில? ஓகே, அப்புறம் நீ ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம மைக்கேல் இருப்பாரு, மைக்கேல்கிட்ட சொல்லி 2 லாரி தண்ணி புக் பண்ணிடு. ஆனால் வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஓகே. அப்புறம் இன்னொன்று, நம்ம சிட்டியில் இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்கும் ஃபோன் பண்ணி ஏபி நெகட்டிவ் பிளட் இருக்கான்னு, சாரி பிளட் பேங்க் இருக்குல்ல, அங்கே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கான்னு செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ. நான் மறுபடியும் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். என்ன டார்லிங், ஃபர்ஸ்ட் நைட் அதுமா எதுக்கு டார்லிங் டாக்டர், ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ்லாம்? வாட் டார்லிங், யூ டோன்ட் நோ ஒன் திங் லா, அந்த போண்டா தின்னி வாய இருக்கானே, அவன் ஒரு ஜெகஜால கில்லாடி. அவன் ஏதாவது இடக்க முடக்க வேலை பண்ணி உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்ணிடுவான். இதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு. உனக்கு அவனை பத்தி தெரியாது. இனிமே அவன் இல்ல, எங்க அப்பனே ஆவியா வந்தாலும் தடுக்க முடியாது. நீ வந்து பால் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நான் அந்த ஃப்ளோர் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு மூட கிரியேட் பண்ணிக்கிறேன். நிலவை கட்டிவை கட்டிலில் கொட்டிவை, சந்திரனை தட்டியில் கொட்டிவை கிட்டிவை, இன்று முதல் இரவு, இன்று முதல், இன்று முதல். டார்லிங், ரிலாக்ஸ் பண்ண சொன்னா மட்டே ஆயிட்ட. டார்லிங், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் டார்லிங். டார்லிங, ஐயோ டாக்டர், இமிடியட் கம். விமல், பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. உன் ஒய்ஃப் சாப்பிட்ட பாலில் தூக்க மாத்திரை ஹெவியாக கலந்துருக்காங்க. இன்னும் 48 மணி நேரம் எதுவுமே பண்ண முடியாது. என்ன டாக்டர், நான் என்ன மூடில் இருக்கேன்? நீங்கள் வானிலை இறக்கி வாசிக்கிற மாதிரி வாசிக்கிட்டு இருக்கீங்களே. டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன டவுட். மயக்கமாக இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நைட்லாம் கொண்டாடக்கூடாதா டாக்டர்? அடச்சி, தூ, மனுஷனாடா நீ. போயா, இதுலலாம் எவன் மனுஷன் நடந்துக்குவான்? நல்ல நாள் அதுவுமா எதுவுமே நடக்கூடாமல் பண்ணிட்டான். எங்கடா அந்த போண்டாவாயே? உங்க அண்ணன் தான் உன்ன டாக்டர் படிக்க வைக்கிறான்ல, நீ ஏன்டா கல்லால உட்காந்துருக்க? உனக்கு என்ன தலையெழுத்தா? உன் அண்ணன் பார்த்தா என்ன திட்டுவான்டா? ஹலோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பொத்து கேட்டா நொன்னே மாதிரியே கைய காட்டு. வந்து சேர்ந்துருக்க பாரு புள்ளைய. ஏய் வடிவேலு, என்ன பாக்குது? உன் ஊர்க்கார பையன் ஒருத்த உன்ன தேடி சுத்திட்டு இருந்தான். நம்ம கடையில்தான் இருக்கான்னு சொல்லி கூட்டியா இருந்திருக்க. வாயா. அப்படியா? யார் அது? என்ன வடிவேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பெருமா. என்ன பேசு? என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற நான் தான் பெருமாள் எடுத்து போடுற முட்டாள் டேய் போடா வெளிய. என்னைய வாடா, உன்னை தான போடா. டேய், என்னைய வாடா வெளிய போச்சனே, ஊர பக்கம் வரல அப்ப பேசிக்கிட்டான். நான் வந்தா தானே அடுத்த மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்டா? அப்ப
என் கடைக்குள்ள இந்த சவுண்ட் எல்லாம் வேணாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, இவன் வெளியே வருவான், அங்க வச்சுக்க பஞ்சாயத்து. மேத்ரி பார்த்து, அதோட விலை 5000 ரூபாய். ஏதாவது ஆச்சு உங்க கணக்குல தான் எழுதுவேன். அதனாலதானே இந்த கழுதியில நம்பாம குரங்கு மாதிரி நானே மேல ஏறி இருக்கேன். கேட்டீல்ல, 5000 ரூபாய், 5000. கயிறை கெட்டியா புடிச்சுக்க, நான் ஓகே சொன்னாதான் விடணும். நீங்க ஓகே சொன்னாதான் நான் விடணும், அவ்வளவுதானே? ஆமா, கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க ஓகே சொன்னாதான் நான் விடுவேன். ஓகே ஓகே. ₹10,000 நான் இப்ப எங்க இருக்கேன்? என்னது அலங்காரம், தோரணம், யாரு கல்யாணம்? டேய், என்னடா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? ஓஹோ, தெளிஞ்சிருச்சா? என்னப்பா, செகண்ட் ஷோ முடிஞ்சு போறியா? லிஃப்ட் வேணுமா? உடம்புக்கு லிஃப்ட் வேணாம் சார், இந்த வயித்துக்கு தான் கொஞ்சம் ஃபுட் வேணும். வயித்துக்கு ஃபுட்டா? என்னடா நீ பிச்சை எடுக்கறியா? அச்சி, வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவ மாதிரி இருக்கிற பேண்ட் சட்டை வேற போட்டுருக்கிற, நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்கடா ஆகும்? நேத்து வரைக்கும் ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார், அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல. மக்களை பத்தி பேசாதடா, வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டா இது. உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான், ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பால ஊத்துற உலகண்டா இது. இதோ பாடுறா, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லிருக்காருடா. யார் சொன்னா சார்? பாவேந்தர் பாரதி தாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய். போ, நாளையில இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். படவா, நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்யடா. அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? இப்பயே பண்ணிக்கடா, போடா நல்லாடுறா. என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற? பர்சாடா பர்சா, ஏதோ கைத்தொழில்லாம் சொன்னியடா. ஆமாண்டா, இது கை, இது தொழில். அது கரெக்ட், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது. இந்த எனக்கு வாய் சரியில்லை, டைமும் சரியில்லை போல இருக்குது. டைமா? அவரா வாச்சே. ஆஹா, இப்படித்தான் நான் வாயால மாட்டேன். சீக்கிரம் ஏப்பா, இப்படி எல்லாரும் சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க? சங்கிலியா? கண்டினியூஸா மாட்டுறேன் இவங்கிட்ட, இனி வாயவே தரக்கூடாது. இந்த கைத்துல போடு. ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட, நாசமா போ. எப்ப ஆளை விடு, ஃப்ரெண்டு கிட்ட பைக்க குடுக்கணும். பைக்க குடுறா? பைக்கையாவது விடேன்டா. நீ எங்க போற? நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போனோம். நான் ஆவடி வரைக்கும் போனோம். எத்தனா தூரம்? ஆவடிதான் தூரம். அப்ப இறங்கி ஃப்ரெண்டு கேட்டா நான் என்ன சொல்றது? டேங்க் ஃபுல்லா இருக்கா? இப்பதான்டா ஃபுல் பண்ண. கீரு? இதான் கீரா? அது டயர். போய் தொலடா. இரு இரு, உன்னை விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற. சொல்லிக்கோ, நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே. மஞ்சுளா மேடமா? அடா பாவி, இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு. நாயர் நாயர், அம்முக்குட்டியோட
சாரே ஞானுடல்ல ரொம்ப முக்கியம். முதல்ல டீ போடியா? டீ லைட் ஆயிட்டா ஸ்ட்ராங் ஆயிட்டா? இப்படி வேணா போடியா, ஆனா கடனா போடியா? ஏய் எனக்கு மும்தாஜ் டீ. அது என்ன மும்தாஜ் டீ? யோ இல்லாத டீயா? எனக்கு ஒரு ஷகீலா டீ போடு நாயா. அது என்ன ஷகீலா டீ? பாலே இல்லாத டிக்காஷன் டீ, அதாவது மலையாள டீ. பண்ணிடு என்னக்கு ரூபாயிரப்பா. இதுக்கே எப்படின்னா இப்ப பிட்டாலிட்டின்னு ஒண்ணு வந்திருக்கு தெரியுமா? அது என்ன பிட்டாலிட்டி? ஒரு டீ வாங்கி அஞ்சு பேர் அடிக்கிறது. சூப்பர் ஜிகடியா இருக்கு. ஏய் பாத்துக்கோடி. சரிடி. என்ன பேக்? சூப்பர். தேங்க்ஸ். நோ மென்ஷன். பில் போட்டாச்சா? ஆமா. யாரடி அவன்? உனக்கு தெரிஞ்சவனா? எனக்கு தெரியாது. சரியான கிராக்கா இருக்கா? இத பாரு, இந்த பேக்ல ஹவுஸ் எட் இருக்குது பார்த்துட்டு உன்னோட பேக் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஏய் அவன் சொன்னது இந்த பேக்கா இருக்காது. அப்புறம் உன் துப்பட்டை எடுத்து பின்னாடி போடுறேன். எங்க அந்த ராஸ்கல்? டேய் ஏய் சரி விடு. என்னங்க? ஏங்க உங்க அண்ணன் ஒண்ணுமே பேசாம எப்ப பார் போண்டாவே சாப்பிட்டுட்டு இருக்காரு? சே என்ன டார்லிங், நல்ல மூடுல போய் அவன நாவப்படுத்திட்டே. அவன் பிறவியிலேயே ஊமை, அவனுக்கு காதுன் டமாறு. மற்றவங்க அவனை பார்த்து ஊமை செவிட நினைச்சிடக்கூடாங்கிறக்காக வாயில போண்டா வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டு ஆக்டிங் கொடுக்குறான். அச்சே, என்னைக்கு இந்த வீட்டில் போனையும் அந்த போண்டா வாயினை ஒழிக்கணும்னோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஒன் செகண்ட், ஐ கமிங் பேக். சீக்கிரம் வாங்க. பறந்து வருது நெத்தியில மீசியோட. ஓ டேய் ஊஃப் ஊ டேய் டேய் ஏண்டா ஏண்டா இப்படி கத்துற? என்னடா போட்டோ எல்லாம் பறக்குது? வீடு க்ளீன் பண்றாங்களா? இல்லடா, அந்த பிசாசுக்கு நேரா காலேஜ் போய் அமுதாட்ட பத்த வச்சிட்டாங்க. அதான் உள்ள இப்படி வெடிச்சிட்டு இருக்கு. இவ வேற என்ன சும்மா விட மாட்டாளே. நீ ஏண்டா பயப்படுற? அவன் தங்கச்சி தானே, தைரியமா போடா, நாங்க அப்புறம் வரோம். எங்க எங்க நழுவுறீங்க? என்ன வம்பல மாட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறீங்களா? உள்ள போய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போங்க மேன். நோ நோ, இது உனக்கும் தங்கச்சிக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம். இதுல மூணாம் மனுஷன் தலையிறது அவ்வளவு நல்லதில்ல. வாச்சா நில்டா, மரியாதை உள்ள போய் அவள் அடக்கல. மாவனை ஒழுங்கா மெட்ராஸ் போய் சேர மாட்டேன் சொல்லிட்டேன். மாமா, இது ரெண்டுக்கும் அதான் ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்கு, விடாதீங்க. ஏ வாடா அப்படி, டேய் போடா அப்படி. ஒன்னே தாண்டா வாடா. ம், பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நடந்தது? ஆடு நடந்தது, மாடு நடந்தது. டேய் அரவிந்த் என்ன பண்ணான்னு கேட்டல? அரவிந்தனா? ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணலையா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் அசிங்கசிமா பேசல? என்னது அவங்களா உன் ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பொண்ணுங்களா நம்ம சந்திரோ பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? இழுத்தக்க செய்யாமா
என்னையாண்டா மாட்டி விடுற? உன்னை உள்ள இழுத்தாதான் அமதா வாய் அடக்க முடியும். பாரு என்ன செய்யலண்டா நிக்கிறா. அங்க என்ன குசு குசுன்னு? அது சொல்ல வேணாம் சொல்றான். ஏண்டா சொல்லக்கூடாது? பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சந்துருவ பார்த்து இழுத்தக்க செய்யானா அரவிந்தன் சும்மா விடுவானா? அது என்னடா இழுத்தக்க செய்யா? என்னடி திருக்குறளை விளக்கம் கேட்டுக்கிட்டே ஏதாவது கெட்ட வார்த்தையா இருக்கும். ஆமாமாமா, ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தை. அதை பொறுக்க முடியாம அரவிந்தன் கண்ணா பின்னான் திட்ட அவளுக்கு நேரா போய் அமதா கிட்ட பிளேட்ட மாத்திட்டாளுங்க. என்னடா? ஓஹோ, அப்படியா சங்கதி? ஐயோ பாட்டி, நீ சும்மா இருடி. பொம்பளை புள்ளங்க அடக்க ஒடுக்கமா இல்லன்னா ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா நீங்க உள்ள போங்க. சாவித்ரி நீ உள்ள போமா. மாமா உங்க சொல்றதெல்லாம் போய் மாமா. நீங்க என்ன திருதிருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? எழுந்திருச்சு வாங்க, இவளுக்கு வேற வேலை இல்ல. மாமா, as usual இந்த கேஸ் தோத்து போச்சு. நோ ஃபர்தர் ஆர்கியுமென்ட். என்னதா இருந்தாலும் தங்கச்சோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு லிமிட் வேணா? அது உனக்கு இல்லையே, அண்ணனோட ஃப்ரெண்ட் கிட்ட நீ லிமிட் ஆவ நடந்துக்கற. மிஸ்டர், ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? எஸ். என்ன கூப்டியே? உன்னை யார் கூப்டா? ஓ அவனியா. டேய் உன்னை தாண்டா, கொஞ்சம் உள்ள வாங்க. என்னதுடா கூப்பிடுறா? போடா, நான் இருக்கல தைரியமா போ. ஏ கிருஷ்ணமூர்த்தி, என்ன நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இழுத்த காசியான்னு ஏதோ சொன்னிய. அப்படின்னா என்ன? அத்தே டேய், அவளை ஏன்டா கூப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு போகாம இழுத்த காசை வாசு, லவ்வபிள் ஸ்மார்ட் காய் கமிங் ஃப்ரம் திருச்சி. வேலை விஷயமா அப்பாவ பாக்க வந்திருக்கேன். அம் ஐ ரைட்? யா. பை தி வே, ஐ அம் பூஜா. ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. எஸ். யா, ஃபிளாட் கீ கொண்டு கொடுத்தீங்களா? ஏ, எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா? உள்ள வா தலைவா, பயப்படாம உள்ள வா. உன் கற்புக்கு நான் கேரண்டி. அப்பா வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு. அம்மா உள்ளதா இருக்காங்க. மாமி வரேன். அம்மா ஒரு மேக்கப் பைத்தியம். ஒரு நாளைக்கு 24 hoursல 20 hours மேக்கப் மேக்கப் மேக்கப். தூங்குறப்ப பாத்ரூம் போறப்ப கூட மேக்கப் போட்டுப்பாங்க. அப்புறம் சென்னையில ஒரு கிளப் பாக்கி இல்லாம மெம்பர். ஓய், என்ன நூல் விடுறியா? ஏய் சி, அதெல்லாம் இல்ல. என்ன இல்ல, கை காட்டு. எதுக்கு காட்ட சொல்றேன்? உன் கைரேகையை வச்சு உன்னை பத்தியும் உன் ஃபியூச்சரை பத்தியும் சொல்ல போறேன். ஐயோ, என்னாச்சு? இந்த கைரேகப்படி உன் உடம்புல வெளியே தெரியாத ஒரு பார்ட்டுமே. என்ன அது? ஒண்ணும் இல்ல, உன் உள்நாக்கு பெருசா இருக்கும். வேணும்னா தனியா போய் கண்ணாடியில பாத்துக்கோ. அப்புறம் ஹாய் வாசு. அது ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு கொஞ்சம் அஸ்ட்ராலஜி பைத்தியம். எனி ஷாக் நியூஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஆண்டியா? எஸ்கே பண்ணுமே. நோ 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 நோ, நீ என்ன மாலினினே கூப்பிடலாம். முடிஞ்சா மாலி மாலின்னு செல்லமா கூட கூப்பிடலாம். ஓகே மாலி. எஸ் கமிங். 1 மினிட் பூஜா. இப்போ போய் தரேன். ஐயே, சரியான அல்ஜிப்ரா ஃபேமிலி வந்து மாட்டிட்டோம் போல இருக்கே. சி, இதுதானா? நான் வேற யாரோ இல்ல நினைச்சு டச்சப் எல்லாம் பண்ணிக்கிட்டேன், எல்லாம் வேஸ்டா போச்சு. இவன் புருஷனா தான் இருக்கணும். சதா ஹுசேன பிடிக்கிறதுக்கு 125 கோடி ரொம்ப அதிகப்பா. எதே எதே ஏ லூஸ் பாய் குடும்மா. சாரி, நான் ஒரு செல்லு பைத்தியம். நீ யாரு? வாசு இல்ல? ஊர்ல இருந்து போந்த. அப்பா அம்மா கணேசா எல்லாரும் சௌரியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். உங்க கழுத்துக்கு என்னாச்சு சார்? ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்ல, அடிக்கடி செல்லுல பிஸியா பேசி பேசி இப்படி ஆயிருச்சு. நம்மளா நிமித்தனா நின்னுக்குறோம். இந்த வாசு பிளாட்டோட சாவி, போய் ரெஸ்டடு. சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் வழக்கமா பேசிக்கிறோம். ஓகே. ஹலோ, வீரப்பனையும் பின்லடனையும் புடிச்சுட்டா நான் கோமணம் கட்டிட்டு திரியிறேன். ஓகே பை பூஜா. ஓ சாரி, பை டி. ஏய், அடிக்கடி வீட்டுக்கு வரணும், இல்ல நான் உன் ஃப்ளாட்டுக்கு வந்துடுவேன். ஆஹா, சரியான மிட்நைட் மசாலா பார்ட்டியா இருக்கும் போல இருக்கே. ஃபேமிலி அப்படிதான் இருக்கும் போல இருக்கே. ஐயோ,
உங்களுக்கு இவ்ளோ பெரிய வீடா? ரொம்ப வாயை புளக்காத எந்த நேரம் நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்துடலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த வீட்டு மேல ஊருப்பட்ட கடை இருக்குது. அமெரிக்கன் பேங்க்ல இருந்து ஐசிசி பேங்க் வரைக்கும் கடை வாங்கி வச்சிருக்கோம். அது மட்டுமா, எங்க அண்ணன் ஒரு போண்டா தண்ணி வாங்கியிருக்கிறான். அவன் ஊருப்பட்ட பொண்ணுக்கு பின்னாடி சுத்தி அதுல வேற கடை இருக்குது. சந்தோஷப்பட்டுக்காத, இந்த கால பித்த வெடிப்பு ஜாஸ்தியா இருக்கு. கோ கோ கோ. எனக்கே குழப்பமா இருக்கு. என்னங்க என்னங்க என்னங்க, யாருங்க அது? உங்களை மாதிரியே இருக்காங்க. ஐயய்யய்யா, அந்த அயோக்கிய உள்ளதான் இருக்கானா? அவன் வெளியில போயிருப்பாங்கிற தைரியத்துல தானே நான் உன்ன உள்ள கூட்டு வந்தேன். ஆனா அவர் உங்களை விட ரொம்ப அழகா இருக்காரு. ஏண்டி, எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கண்ணாடி போட்டா உன் கண்ணுக்கு அழகா தர்றானா? இப்படி தாண்டி அந்த போண்டாவாயை வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் நம்ப வச்சு கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த அண்ணன். 1000 பொண்ணுங்களுக்கு மேல சிலுமிசம் பண்ணிட்டான். ஆனாலும் கண்ணி கழியாத பொண்ணு வேணும்னு கங்கடம் கட்டிக்கிட்டு அலையிறான். ஒருவேளை நீ கண்ணி கழியாதவனு தப்பா நினைச்சு உன்னை கரெக்ட் பண்றதுக்கு இல்ல, நாம ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிருவா. என்ன சொல்ல வைக்கிற பாருடா, இப்படியே விட்டா சரியா வர மாட்டேன். எங்க காணோம்? என்னடா பயந்து ஓடிட்டியா? ஒட பாவி உன்ன. இதுவரை நமது ஆண்டு விழாவை எப்படி சிறப்பாக கொண்டாடுவது என்பதை பற்றி பேசி வந்தோம். இனி நேற்று இரவு நமது அபார்ட்மெண்ட் வளாகத்தில் நடந்த ஒரு பயங்கரவாத சம்பவத்தை பற்றி விவாதிக்க போகிறோம். நம்முடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் மதன் சார் நமக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட நம் தானே தலைவரை நேற்றிரவு 11 அளவில் நமது அபார்ட்மெண்ட் வளாகத்தில் யாரோ ஒரு சமூக விரோதி தீய சக்தி பயங்கரமான ஆயுதத்தால் தாக்கியிருக்கிறான். அந்த ஆயுதத்தை இங்கு வந்திருக்கும் எனது நண்பர் கைரேகை நிபுணர் திரு லோகர்களின் உதவியுடன் அந்த கைரேகையை வைத்து உங்களையும் என்னையும் காப்பாற்றிக் கொள்ள மதன் சாரை அந்த பயங்கரமான ஆயுதத்தை காட்டும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காட்டுங்க சார், காட்டுங்க. வெளியில எடுத்து மக்களுக்கு காட்டுங்க சார். என்னையா இது? பாத்து, இதுதான் என் தலையை தாக்கின பயங்கர ஆயுதம். இதை வச்சு குத்தாலே கண்டுபிடி. என்னையா கல்கண்டு மாதிரி இருக்கு, தலையா தண்டவாளம் ஐயாது. என்னையா பாத்தியா இருக்க? இதுல எங்கேயா போய் நான் கைரேகையை கண்டுபிடிப்பேன்? கண்டுபிடி குழப்ப கெடுத்துட்டீங்களா? கல்கண்டு மாதிரி இருக்கிறது ஒட்ட வச்சா கைரே கிடைக்காதோ? ஏன் மூச்சு வாங்குது? உன்னை நம்பி டேபிள் வச்சு நான் உங்களிடம் தனியாக பேச வேண்டும். எல்லோரும் தூங்கிய பின் என் பெட்ரூம்க்கு வரவும். பத்மினி, இப்ப என்னாச்சு? நான் சொன்ன சரியா போச்சா? டே அரவிந்தா, அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அதான் உன தனியா மீட் பண்ணனும்ங்கறா. மீட் பண்றதா? இனிமே அவளை பாக்குறது மட்டும் இல்ல, நினைக்கிறதே பாவம். போய் படுங்கடா, விடுஞ்சதும் இந்த இடத்த காலி பண்றோம். சந்துரு படு.
போய் படுங்கறல்ல. பாரு, நெந்திரிச்சு போயிடக்கூடாதுன்னு கட்டி போட்டிருக்கான் பாரு. அத்துப்படி நீ போடா, தைரியமா போ. ஏண்டா ஊக்கத்துல கை ஹிட் ஆவலாரா நீ? ஹாய், ஹேப்பி பர்த்டே சந்தியா. थैंक यू அண்ணா, உங்களுக்கு குடுக்கலன்னு சொன்னாரு. யாரு அண்ணா? ஹாய், கூப்பிடுறானே எங்க? ஏ ஹெல்மெட் என்ன? ஏப்பா 10 கோடி சேர்த்து வச்சிருக்கு. 5 கோடி அவனுக்கு, 5 கோடி எனக்கு. அப்ப அப்படி கேப்பா? கேக்கமா. இத எனக்கல்ல, என்னோட கெஸ்ட்க்கு. என்னங்க? நான் குடிக்கிறது இல்ல. இது உங்களுக்கு இல்ல, உங்க கெஸ்ட்க்கு. ஏன் கெஸ்டா? ஏன் கெஸ்ட் யாரு? நான்தா. முடிய பிச்சுகளாம் போல இருக்கு. ஹெல்மெட்ட கழட்டிட்டு பிச்சுக்கையா? அடடா, கொடுத்த காசு குவாட்டர் வாங்கி அடிச்சனே, இப்ப பொக்கேக்கு என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள யாருக்காவது தங்கச்சங்கரி காணாம போயிடுச்சா? இல்லையே. அப்ப வாசல்ல கிடக்குற 10 பவுன் தங்கச்சங்கரி யாரோடதுங்க? சீக்கிரம் போய் எடுத்துக்கங்க. வா. தங்கம்னா போதும், பெத்த தாயவே உத்திரவாளுக போல தெரியுது. ஹாய், பொக்கே வாங்க சொன்னா. இதோ வாங்கிட்டேன். எப்போ பிடிக்கலனா மாத்த. ஹாய் பேபி, மெனி மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. थैंक यू. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்பா, இன்னைக்கு முதல்ல தமிழ்ல விஷ் பண்ணது நீங்க தான். கம் இன். ஹலோ, glad to meet you. நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டா? இல்ல. அவர் யார் நீங்க? அவரோட எனிமி. தொண்டையில ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் சார்? டாய்லெட்டுக்கு எப்படி போனோம்? எல்லாரும் போற மாதிரி தான் போனோம். போயா? ஷட் அப். அவர் எந்த பக்கம் போகணும்னு கேக்காரு. நீங்க முன்னாடி போங்க. थैंक यू சார். எஸ். என்ன சார் இது, அக்கிரமமா இருக்குது. முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடி கைய ஆட்டுறீங்க. ஆனா அந்த ஆள் கரெக்டா முன்னாடி போறான் பாருங்க. இது ட்ரிங்கர்ஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாது. நாங்க எல்லாம் தலைகீழா தான் சொல்றோம். தலைகீழா? அப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி, இந்த வழி தானா? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. Yes. Bole chaya parcha cupting and come. Aba? Chaya mau parcha cupting and 2 minutes. அவே சாயமோ செக்அப். இங்க பாரு, 2 மினிட்ஸ் டைம் தரேன்.
அதுக்குள்ள திக்காம திணறாம நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லு. வாவ், வாட் எ பிரில்லியன்ட் ஜாப். என்ன தமிழன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சீங்களே, அதான் உன் மூஞ்சிலேயே தெரியுதே. மேட்ருக்கு வா. இங்கே வா. சீ நாட்டி. என்ன ஐ லவ் யூன்னு சொல்ல போற? சாரி, யூ ஆர் ராங். ரெண்டு அடி ஸ்டூல போட்டுக்கிட்டு கேட்வாக்குங்கிற பேர்ல நீ கேவலமா நடந்து வரும் பொழுது உன் எக்ஸ்ட்ரா பிட்டியும் கீழே விழுந்து. ஓ, தேங்க் யூ லா. ஓகே லா, ஓகே 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 லா. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் அவ்வளவு உணர்ச்சி சொல்றீங்க? இதுவா சின்ன விஷயம்? இந்த விக்க பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க பாட்டி சின்ன பொண்ணா இருக்கப்போ இந்த விக் தான் பாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் இதான் பாய்ச்சாங்க. இப்போ நானும் இதான் பாய்க்கிறேன். இது எங்க குடும்ப சொத்துங்க. தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணன் ஊத்து கொளுத்திருப்பேன். என்ன என்ன சொன்னீங்க? நீ கவரிமான் ஃபேமிலியா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? உங்கள லவ் பண்ணலான்ட்டு? நோ 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 நோ. ஏ, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? மை டேஸ்ட் வேற. என்ன உங்க டேஸ்ட்? எதுக்காக கேக்குறீங்க? அதுக்கு தகுந்தப்பல மாத்திக்கலானு. ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் கேக்குறீங்களேன்னு சொல்றேன். என்ன லவ் பண்ற ஒரு பொண்ணு, என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது நாலு பேரை லவ் பண்ணிருக்கணும். அதுல மூணு பேர் கூட நாயா பேயா ஊர் சுத்தி இருக்கணும். அதுல ரெண்டு பேருக்கு அல்வா கொடுத்துருக்கணும். அதுல ஒருத்தம் கூட பழகி அவன் மூலியமா பண்ணிருக்கணும். தட் இஸ் மை டேஸ்ட். ஏன் உங்க டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு? சிம்பிள் லாஜிக். யூ see, நேத்துக்கு கெட்டவளா இருந்தவ இன்னைக்கு நல்லவளா மாறலாம். இன்னைக்கு நல்லவளா இருக்கிறவ நாளைக்கு கெட்டவளா மாறலாம் இல்லையா? புரியலையே. பாருங்க, இன்னைக்கு கெட்டு போன ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அவ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருப்பா இல்லையா? அதான். ஐயோ, எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன். கரெக்டா வந்து மாட்டிருக்கீங்க. I love you la. அண்ணா, அண்ணா, எனக்கு டேய், குடுத்தல 8 மாசம் நாள் குடுக்க மாட்டேன்டா. வர முடியாதடா வங்க. ஏய் 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 என்னங்க கூட்டம்? ஏய், ரெண்டு பேர் பேசிக்கிறது உங்களுக்கு கூட்டமா தெரியதா? வேலைய பாறியா. ஏய் 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 இறா. என்ன உங்களுக்கு பிரச்சனை? யோ, எந்த பிரச்சனை இருந்தானே? உன் வேலைய பாத்து போயா. ஏய் 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 ஐயோ பா, அடிச்சனார் பாஸ்கல் யார் நடத்த? யார் வந்து பேசற தெரியல உங்களுக்கு? நாரங்களா காலன்னே விட்டு போடு. ஜாக்கிரதை, பப்ளிக்ல சண்டை போட்டு டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கியா? செப்பல்ஸ் பிஞ்சிரும் போடா. யாரு நீ? யாரா? டேய், யாருன்னு கேக்குறான்? சின்ன பகவதிடா. அப்படின்னா பெரிய பகவதியோட சிசிய? எவன்டா அந்த பெரிய பகவதி? பகவதியே தெரியாதா? ஆமா, இது எந்த ஊரு? தலைவெட்டியாம்பட்டி. ஏன்டா தலைவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய், நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சிய நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம், முடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா? மச்சனையும் தெரியாது யாருக்கு? பிஞ்சிடுமா. அண்ணே அண்ணே, என்ன நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க? ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பைட்டா. என்ன மூக்குல ரத்தம்? வெளியூர் எதுக்குமே ஒத்து வர அங்க பாருங்கடா. டேய், கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்றது? எங்க போனாலும் பொண்ணுங்க வந்து விழுந்துறாளுங்க. நீ ஏன்டா அவங்கள பாக்குற? ஏய், பொம்பளைங்கள ஆம்பளைங்க இல்லாம வேற யாரா பாக்குறது? நீதான் நீதான் அவனை கெடுக்குற. நீ வேணா ஆஞ்சநேயர், எங்களை விட்டுரு. ராஜா அல்றா, ராஜா நீ போய் கரெக்ட் பண்ணு. எப்படி கரெக்ட் பண்றது?
ஐஸ்கிரீம் சாப்பிடலானா இல்ல சினிமாக்கு போலானா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே சினிமாக்கு போலான்னு சொல்லு. வழக்கம் போல உன் இழுத்தக்க சையா இருக்க, அதுலயே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. இழுத்தக்கா சையா இருக்கா? எனக்கு இழுத்தக்க சையா இருக்கு, உங்களுக்கு இழுத்தக்க சையா இருக்கா? புரியலையா? இழுத்தக்கா சையா அப்படி திருப்பி போட்டு பாருங்க. காதல் ஆசை. எனக்கு காதல் ஆசை இருக்கு, உங்களுக்கு காதல் ஆசை இருக்கான்னு கேட்டேன். இப்போ சொல்லுங்க, எங்க போலாம்? சினிமாக்கு போலாமா இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? நீங்க அரவிந்த் தானே? அவங்க சந்திரவும் கிருஷ்ணமூர்த்தியும் தானே? ஆமா. எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க அமுதாவோட கிளாஸ்மேட்ஸ், எங்களை ஞாபகம் இல்ல? நாங்க அமுதாவோட எத்தனையோ தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்களை மறந்துட்டீங்களா? ஏய், நம்மளை பத்தி எழுத எடுத்து சொல்றா, விஷ் பண்றா, விஷ் பண்றா, சிப்பட இழுத்தக்க சையா. ஆட்டோ எங்க சார் போனோம்? எங்கேயாவது போயா? And the sandblasted jeans. Watch the cuts and style. என்னையா பண்ற? காக்டெயில்ல நெயில் பாலிஷ் மிக்ஸ் பண்ணி குடிச்சா வயித்துல இருக்கிற கோடலே வெளியில வந்துடும். அடையாளத்துக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன், நீ வேணா பாரு. இந்த பார்ட்டியில இந்த கிளாஸ்ல கே இல்லாத பர்சனுக்கு தான் போய் சேரும். வெயிட்டா. நோ தேங்க்ஸ். வெயிட்டா. எங்க போனான் தெரியலையே, போலீஸ் வேற விரட்டுதே, என்ன பண்ணுமே நான் இப்போ. I am sorry, I have to catch the Bombay flight. That's why I am rushing. Hey, you there? Yeah, I am that Maggie who came on the stage. Maggie? Adhenna Maggie? Phone panna 2 minutes la ready aiduven. Noodles madri. Bye. Inne kirinjittu polame. Irukkrada? No chance. Actually, Bombay innikku night Hrithik Roshan saab na avaroda enakku dating irukudhu. Ding ding. Na 1 lakh thaan. 1 lakh? Oh shit. Oh bitch. 1 lakh la Aamir Khan enakku ice cream vaangi kudukkuraka kudukkrade. Actually, enoda Bombay market rate 10 lakhs ya. Enakku ella okay. Ana indha meesa. You mean the mustache? Actually, I have undergone an operation. Na pomblaya maarite varen. Doctor solichu 30 days la complete a pomblaya aidvene. Innoda 30 days mudiyude. Evening 7 o'clock meesa adive oodiruma. It will fall off uncle. இதென்ன பாம்பே ஃபேஷனா? ஏய் சி, இதுவா கடவுள் புள்ளி வச்சான், அத சுத்தி நான் கோலம் போட்டேன். நம்ம இப்ப கோலம் போறது? You naughty. Everything starts with a drink. You don't know what crazy boy. Ah, yeah. Thank you. Take it. What brand is this actually? Scotch. Scotch, nara. Can I have pickle for this? What? Urka. வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேட்குது. போலாமா? நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேனே, எனக்கு ரொம்ப அவசரம். ஐயோ, ஏன் அவசரம் உனக்கு புரியல?
ஹாய். ஐயோ அதுக்கு தாண்டி போய் ஒரு பல்ல கிழமை பேசுறான ஹலோ அவனை ரிலீஸ் பண்ணுங்க. நீ யாரு? யாரா? பகவதி தெரியுமா? தெரியும். சின்ன பகவதி தெரியாது. தெரியாதா? அவன் வெளியே வரமாட்டான், வந்தா போட்டு தள்ளாம போமாட்டான். யார் அந்த நாதாரி? மரியாதையா பேசியா? நான் தான் அந்த சின்ன பகவதி. பயம் இருக்கட்டும். போலீஸ்காரர் எப்படி கூடுவ சார்னு? டேய் என்னடா வெளிய போங்க. ஐயா நான் உங்களை சொல்லலங்கய்யா, இவனுங்களை சொன்னேன். அட சும்மா இருடா. பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரி அவள பேரையும் வெளியே போச்சுட்டேன். போகடா வழியா. அப்ப இப்ப போயிடுவானுங்கய்யா. சாமி தயவு பண்ணி என் கான்ட்ரக்ட்ல மட்டும் கை வச்சிடாதீங்கய்யா. நான் கண்சாமி, நீ கருத்து சொல்ல எங்கேயும் போலியா? இல்லப்பா, நீ ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நானே லீவ் விட்டேன். நான் விடணும்னு நினைச்சாலும் இந்த சமுதாயம் என்ன விடவிடாது போல தெரியுதே. அங்க பாத்தியா, மூணு அறிவுள்ள பசுவுக்கு கூட காப்பாத்துறதுக்கு பசு வதை தடுப்பு சட்டம்னு ஒன்னு இருக்குது. ஒரே அறிவுள்ள காக்கா குருவியை காப்பாத்துறதுக்கு கூட ப்ளூ கிராஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா ஆறு அறிவுள்ள இந்த மனுஷனை காப்பாத்துறதுக்கு ஒரு அமைப்புமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது?
ஆஹா, கருத்து கந்தசாமி நம்மளை பார்த்து இதை கருத்து சொல்றான். இதை வச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். நமக்கு எதுக்குற பிரச்சனை? வாடா. அட சும்மாறா. இந்த மாதிரி சங்கிலியால மனநலம் குன்றியவங்களை கட்டி வச்சதுனால தான் ஏர்வாடியில பல பேர் கருகி செத்தாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டும் விடுறாங்களா பாத்தியா? மறுபடியும் சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்கப்பா. தென்மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அவனை பார்த்தா மனநல பாதி கொட்ட மாதிரி தெரியல, நீ வரியா போலாம். அட நீ வேறப்பா. பின்ன அவனை பார்த்தா மெரிடியன் ஹோட்டல் ஓனர் மாதிரியா தெரியுது. நல்லா பாரு, கபாலத்துல சேதுவையும் கண்ல காசியும் வச்சுக்கிட்டு நிக்கிறான். பாவம், அவனை நான் போய் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். கந்தசாமி ஒரு காரியத்துல இறங்கிட்டான்னா அவ்வளவுதான். பிரியாணி சாப்பிட போனீங்களா? ஆமா. ஏன் அப்படியே செகண்ட் ஷோ பார்த்துட்டு உள்ள வர வேண்டியதானே? போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு. ஆமா, இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் ஏன் குருவே உங்களுக்கு என்ன பண்ண சொல்லு? சங்கர்த்துவம் விருமான, நீயே யாரு பார்த்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு. என்ன என்ன தெரியல உனக்கு? யாராணி? சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு. அது யாருப்பா? அவர் தான் தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்தில் டீ எடுக்கிறேன். என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க. எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்களா. இது யாரா? நம்ம வயலுக்கப்பா கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது. லாரியாமா? ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு. நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன் தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிருவாப்பா. சேச்சே, கணக்கெல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. மெட்ராஸ்ல நான் வந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட ஸ்பீடா இருக்குப்பா. இவ்வளவு ஸ்பீடு கூடாது, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்னத்த ஸ்பீடு? நம்ம ஏதோ ஓட்டின. நீ ஓட்டின சொல்லையா, மீட்டர் சொன்னேன். அது அப்படிதான். இவ்வளவு சூடு வைக்காத, உருகிட போகுது. போய மா. மா மா, யாரு பாரு, யார பிச்சைக்கார மாதிரி இருக்கு. விடிஞ்சு தட்ட தூக்கிட்டு வந்துடுறானுங்க. பிச்சைக்காரன் இல்லமாமா, நான் தான் கிருஷ்ணமூர்த்தி. அப்ப நான் சொன்னது சரிதான். நீங்க சும்மா இருங்க. ஏப்பா, வேலை தேடி மெட்ராஸ் போனியே, என்னாச்சு? வேலை தேடி தேடி வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. கடைசியில சித்தப்பா கிட்டே சேர்ந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, உங்க சித்தப்பா என்ன வேலை செய்யறாரு? அவரும் வேலை தேடிட்டு தான் இருக்காரு. அவரு கூட சேர்ந்து நானும் வேலை தேடிட்டு இருக்கேன். இப்ப ரெண்டு நாள் லீவ்ல வந்திருக்கேன் பாட்டி. ஏ விட்டு போயில, வேலையே கிடைக்கல, அதுக்குள்ளடா லீவு. சரி விடுங்க, வேலை கிடைக்கட்டும். உடனே ஒரு மாசம் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்டா அங்கே இங்கேன்னு அலைஞ்சுக்கிட்டு, பேசாம இங்கேயே இருந்துட வேண்டியதானே. இல்லம்மா, சித்தப்பாக்கு ஒரு ஜமீன் பங்களால பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நான் பிஸி ஆயிருவேன்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். ஆமா, எங்க அவனுங்க? கோயில் போயிருக்காங்க. ஐயோ, தெரிஞ்சதா வர வேலை கோயில் இறங்கிருப்பேன். அதனால என்ன, அமுதா அந்த வழியா தான் காலேஜ் போறா. உன்னை டிராப் பண்ண சொல்றேன். பண்ணிடுறேன், நான் வரேன். சரிங்க தம்பி. அப்பாவோட மெடிசன்ஸ் எல்லாம் ரெடியா? நியூரோபியன் மட்டும் காலையில் வாங்கிங்க. சரி.
அப்பா வரல. கடைசி பையனை மட்டும் புறக்கூடாதா சாமி, கடைக்கு போ சொல்றதும் காய்கறி வாங்க சொல்றதும். மதியம் போனவனா நீ? அப்பா வந்தா போட்டு குடுத்துறாத, மதியமே வந்துடுன்னு சொல்லு. இந்தா மல்லிகை சாமான், அப்பாவுக்கு மாத்திரை, பேப்பர். மேல அண்ணன் இருக்கான், இதை எடுத்துட்டு போய் குடு. கூடவே தண்ணியை எடுத்துட்டு போடா. பச்சை தண்ணி தானே குடுத்துட்டா போச்சு. இந்த மாதிரி விழுந்து விழுந்து படிக்கிறது முக்கியம் இல்ல பிரதர். என்ன மாதிரி 16-17 அரியர் வச்சு அப்பா மனத்தை வாங்காம ப்ரொமோஷன் வாங்கணும். என்ன முறிச்சு என்ன பண்றது? எந்த நேரம் பார்த்தாலும் புக்கும் கைமா நீ கொடுத்த பில்டப்ல அப்பா நீ உண்மையிலேயே நல்லா எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன் ஆயிடுவேன்னு நம்பிட்டு இருக்காரு. டேய் கிளம்புடா. நான் கிளம்புறேன், அப்பா பிபி பேஷண்ட், ஞாபகம் வச்சுக்கோ. பச்சை கலர்ல இருக்கு. சொல்லுங்கண்ணா. பச்சை தண்ணி எதுக்கு? ஒருவேளை நீ ஃபியூச்சர்ல படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டேன் வை, அப்ப என்னை பார்த்து டேய் நான் படிக்கிற காலத்துல பச்சை தண்ணியாவது குடுத்தியாடா அப்படின்னு கேட்க கூடாது பாரு. அதுக்குதான் பச்சை தண்ணி. அடங்க மாட்டேன்றானே. ஐயோ கருத்து கந்தசாமி வரண்டோய், கருத்து கந்தசாமி கந்தசாமி வந்துட்டா ஓடுங்கடா. கருத்து சொல்லி நம்ம சாவிச்சு வேண்டாம், வாங்களா ஓடுங்களா. ஓடுறா ஓடுறா. வாங்கடா இதுங்களை பெத்து போட்டுட்டு இதுங்க அப்பா அம்மா அடுத்த குழந்தைய ரெடி பண்றதுக்கு குடிசைக்குள்ள போயிடுச்சு போல இருக்கு. தலையாடா இதெல்லாம் ஒரே சிக்கு பிடிச்சு போய் இதை இப்படியே விட்டா முதல்ல பொடுகு வரும், சைட்ல ஈறு வரும், ஈரே பேனாகும், அப்புறம் இதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு தலையெல்லாம் சோரியாசிஸ் வந்துடும். தலைவா தலைவா, இப்ப நீ என்னதான் கருத்து சொல்ல வர? தலைய பத்தி தான்டா கருத்தே சொல்ல போறேன். எடா அந்த கத்தி போல காட்டுங்களா புதர்களை. எவனோ நம்ம குழந்தைங்க முடிய வெட்டி இருக்கிறான், வாங்கடா. இப்பதான்டா நீங்க மனுஷம் போட்ட குட்டி மாதிரி இருக்கிறீங்க. அடப்பாவி. என்னடா பாடி காட் முனீஸ்வர் கோயில் நேர்ந்துட்ட முடிய இப்படி வெட்டியா? பாடி காட் முனீஸ்வரரா? இது தெய்வ குத்தமாச்சே. என்ன குத்தம்? தெய்வ குத்தம். குலதெய்வம் கோயிலுக்காக நேர்ந்து விட்ட முடிய இப்படி அநியாயம் வெட்டி தள்ளிட்டியடா. உன்னை சும்மா விட மாட்டோம்டா. நேர்ந்து விட்ட முடியா? டேய் உன்னை வெட்டிட்டு தான் நான் மறுவல. என்னடா பொடிய போஸ்டர் ஏத்தரகமா பாத்துட்டு இருக்கான். பக்கத்துல போறோம். ஒரு அத்மாக்கு யோக்கியமான பையனை ஒரு செகண்ட்ல தப்பா ஃபீல் பண்ணிட்டே மேடா. ஒரு அசிங்கமான போஸ்டர் ஒட்டி இருக்காங்க, அதை கிளிக்கணும்னு தோணுச்சு பாரு. அவனை நம்ம பாராட்டி ஆகணும்டா. பிளீஸ் கம் கம். குட், வெரி குட். வருங்கால பாரதம் இளைஞர்கள் கையில மட்டும் இல்ல, எங்களை மாதிரி சிறுவர்கள் கையில இருக்குன்னு எடுத்து காட்டிட்டாங்க. ஒவ்வொரு இளைஞனுக்கும் இவன் எக்ஸாம்பிளா இருக்கிறான்டா. என்ன உன்ன மாதிரி நல்ல சிந்தனை உள்ள சிறுவர்கள் வளரணும் பெருகணும். டேய் என்ன பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு குவாட்டர் விவேகானந்தர்ரா, சரிதானே தம்பி? நான் சரி. நைட் தான் இந்த படத்தை பார்த்தா ஒரு சின்ன பிட்டு கூட இல்ல. அட பாவி. 25 ரூபாய் வேஸ்ட். போஸ்டர் போட்டு ஏமாத்துறானுங்க. அதனால தான் என்ன மாதிரி யாரும் போஸ்டர் பார்த்து படத்துக்கு போய் ஏமாந்துற கூடாதா. போஸ்டர் கிழிச்சிட்டு இருக்கேன். நீங்க போய் ஏமாந்துறாதீங்க. அடுத்த சைக்கிள் அப்புறம் தேர்ட்ல மீட் பண்ணா. வட்டா வட்டா தல பாத்தியாடா சைக்கிளோட கை சைஸ் கூட இல்ல பேசுற பேச்ச பத்தியா? டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவன் சின்ன விவேகானந்தர் நினைச்ச இவன் சின்ன பிரேமானந்தா. ஹாய் இல்த கசையா. என்ன உக்னையே இல்த கசையா? உக்னவு இல்த கசையா அப்படின்னா? ஐயா இது கூட தெரியாம காலேஜ்ல எப்படி அட்மிஷன் கொடுத்தாங்க? முதல்ல இதை படிங்கம்மா, அப்புறமா தான் காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு நான் கொஞ்சம் டியூஷன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. உக்னையே இல்த கசையானா அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. ஏண்டா
இன்னும் வந்து இழுத்தக்க செய்ய விடவே இல்லையா? சைட் அடிக்கிறது நீ விட்டியா? அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து எங்க அப்பாவை சமாளிச்சுட்டு தூங்குறதுக்குள்ள நைட்டு மணி 2 ஆயிடுச்சு. ஏன் குடுவா மிஸ் அருவா பருவன் ஆரம்பிச்சாரா? நான் பேரு வண்டார் குழலி. திருப்பதிக்கு நடிச்சே வெళ్ళాలని ప్రార్థన చేసుకున్నాను. మీ వల్ల ఆయన కానికని చేస్తే మీకు చాలా పుణ్యం కలుగుతుంది. తిరుపతికి కోయిలుకు పోరాలా? ఆంధ్ర తోలు అర్చన పన్న కానిక కేక. తిరుమలి, నాకు 25 వయసైంది, ఇంకా పెళ్లి కాలేదు. పెళ్లి కొడుకులు వచ్చి చూస్తున్నారు, ఎవరు నన్ను పెళ్లి చేసుకోలేదు. ఇప్పుడు సోరా సిరంజీవి కారు కూడా కెట్టికపట్టుకో కెట్టికపట్టుకో డాన్స్ ఆడనమా. பின்னடா கழுதைக்கு 25 வயசாதான், இன்னும் கல்யாணம் ஆலையா? வந்து பாத்துட்டு போறவனா நல்லா பாத்துட்டு போயிடுறானா, திரும்பி வரமாட்டேங்கிறானா? பாக்குற மாதிரி தான் வருவான்ல? பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒக்குடு பத்ரா. சூப்பர் ரமச்சான், நீ இங்கே இரு, நான் போய் ரெண்டு மாலை ஒரு தாலி வாங்கிட்டு வந்துறேன். அது காது காது காது, புத்த பிரார்த்தனைக்கே சார். இனிமேல் யாரு ஏமாத்த கூடாதுல்ல? அதுக்குதான் என்னது? ஐயோ சொத்தம், 20 முடிஞ்சு 21 நடக்குது அப்படின்னு சொல்ல வந்தாங்க. சரி, இந்தாப்பா கழுத்து போடு. பெண் கொடுங்க சார். ஒரு மூணு முடிச்சால முட்டால ஆயிட்ட கேளு கேளு அண்ணே. இந்தாங்க சார். ஏன்பா சாட்சி கழுத்து யார் போடுறது? நான் தான் சார். உன்னை பார்த்தாவே சின்ன பையனா இருக்கே, நீ எப்படி சாட்சி கழுத்து போடுவேன்? என்ன சார், ஒரு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் நான் வயசானவனா மாற முடியுமா சார்? நான் மாப்பிள்ளையோட கூட பிறந்த தம்பி சார். இந்த கல்யாணத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி நடத்ததே நான் தான் சார். அது சரி, நல்ல குடும்பம் நல்ல அண்ணன் தம்பி. 50 ரூபா கூட இன்னொரு சாட்சி கையெழுத்து ரெடி பண்ணணும். அப்படி வாங்க. நல்ல ஹாப்பி சார், நல்ல லஞ்சம். இந்தாங்க சார். இந்தா போடு, கொடுப்பா. பேனா விட்னஸில் போடு. சா ராவணன் கையெழுத்து போட்டாச்சுல்ல, என்ன மாலையை மாற்ற வேண்டியது தானே? சாமி, என்கிட்ட கூட நானா மாப்பிள்ள அங்கே கூட கூட சிரிச்சது போது மாத்து. எவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தேன், ஈஸியாக மாலை மாத்திரம். தேங்க்யூ சார். ஆல்ரைட் அண்ணி.
சரவணா அண்ணி, நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ சென்டிமெண்ட். நான் உங்களை கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தது வேலையில்லாம இருக்கிற எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இல்ல. வேலை தேடிட்டு இருக்கிறேன்னா சிங்கப்பூர் போறதுக்கு உங்களோட நகை நட்டு எல்லாம் உதவுமே அப்படிங்கிறதுக்காக தான். கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னு என்ன கழட்டி விட்டுறாதீங்க, நகை முக்கியம். டே அண்ணா, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க நடக்க வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, நான் வீட்டுக்கு போய் அம்மா அப்பாலாம் சமாளிக்கிறேன். சரி தம்பி. நகையும் அண்ணியும் பத்திரமா கூட்டிட்டு வா. பட்டா சாமி சர்மா. தலை, நீ அந்த 7 நாட்கள் படத்துல நம்ம அம்பிகாவை இழுத்துட்டு ஓடுற மாதிரி நானும் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அப்பாவை எப்படி சமாளிக்க போறனே தெரில, பயமா இருக்கு. நீ தான் ஏதாவது ஐடியா தரணும். என் முட்டா செல்வே, தலையில் போட்டோ வச்சேன், போட்டோ போட்டு விட்டுச்சேன். சே, மரியாதையா இல்லை? ஏதாச்சும் ஐடியா கொடுத்தால வந்துட்டானா? அட முந்திரி கொட்டை, 5 நிமிஷம் கழிச்சு வாடான்னு 3 நிமிஷத்தில் வந்து நிற்கிறான். நில்லு, அங்கேயே நில்லு. இன்னொரு அடி வீட்டுக்குள்ள எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. டேய் டேய், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இந்தாமா உனக்காவது இருக்கா? வீட்டுல கல்யாண வயசுல தங்கச்சி இருக்கு, படிச்சு முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருக்க தம்பி இருக்க, 2 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு மழை வருமா வராதா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க முகத்தை கொஞ்சம் பாரு. இத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம உனக்கு கல்யாணம் கேக்குதோ? சரி, கல்யாணம் தான் பண்ண, நம்ம ஊரு நம்ம சாரி சென்டர்ல யாராச்சும் ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து மாலை கழுத்துமா நிப்ப, நான் அதே அணி ஒத்துக்கணுமா? சரி, இதோ பார், நீ எக்கேடும் கேட்டு போ, எனக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். நீ பாட்டுக்கு பக்கத்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து நிக்கிற, எங்களால போலீஸ் பஞ்சாயத்து அலைய முடியாது சாமி. அதனால நீ மரியாதை வீட்டு விட்டு போ. போயா போ போ போ. நான் பேச வேண்டியதுலாம் இவனே பேசிட்டான், அப்புறம் என்ன இருக்கு? போ. ஏன் நில்லு? ஏன்பா, அவன் தான் ஏதோ பொறுப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ அவ்வளவு ஈஸியா உள்ள போங்கிற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வசனம் எல்லாம் பேசினேன். என்ன பண்ண சொல்றப்பா? போ போ. அதான் சொல்றார்ல, காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போப்பா. ஏய் ஐய, அங்க ராமஜெயமாப்பா? ஆமாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 17D பஸ் நிக்குமா? ஆ, இங்க தான் நிக்கும், வெயிட் பண்ணுங்க. எங்கயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு. இவனா? திருச்சி ஆபத்து. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ, யாரும் நான் வாழ்நாள் முழுக்க பார்க்கக்கூடாது நினைச்சனும் அவளேவா? என்னடா இது சோதனை? கடவுளே, இனிமேல் என்ன நடக்குமோ? இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இவன் ஏன் சென்னைக்கு வந்தான்? திருச்சியில இவளை பார்த்த பிறகுதான் 7.5 சனி ஆரம்பிச்சது. கெட்ட பேராச்சு, 3000 ரூபாய் பணம் போச்சு, அப்பா பேச மாட்டேங்குது, அண்ணனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க, சொந்த ஊரை விட்டு அப்பா அம்மா விட்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டு அநாதியா வந்து நிக்கிறேன். இங்கேயும் வந்துட்டாலே முழிக்கிறத பாரு. இங்க நான் என்ன பண்ண போறேனே தெரியல, அதுக்குள்ள அடுத்த சோதனையா? ஒருவேளை இவன் நம்மள ஃபாலோ பண்றானோ? ச்சே, இவனுக்கே தான் அந்த அளவுக்கு புத்தி. ஒருவேளை நாம இவளை ஃபாலோ பண்றோம்னு நினைக்கிறாளோ? ச்சே, இவன் மூஞ்ச எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான்னு அவளுக்கே தெரியும். அப்படியே ஃபாலோ பண்ணாலோ? நாம எதுக்கு கவலைப்படணும்? பஸ் வந்தோடனே எஸ்கேப் ஆயிடணும். ஆ, அப்ப ஆபத்தோடா காப்பாத்திட்ட, பஸ் வந்துருச்சு. வாசு, அப்பிட்டாய்க்கோ, முன்னாடி போகப்பா. ஒரு 250 கொடுங்க. 250? 250 கேக்க தெரியல, இல்ல சில்லறையா கொடுக்க தெரியாதா? சாரி சார், சேஞ்ச் இல்ல. வரவங்க எல்லாம் இதையே சொல்லுங்கப்பா, சரி சரி தரேன், முன்னாடி போ. அடுத்த டிக்கெட் ஏறுங்க, ஏறுங்க முன்னாடி, ஏறுங்க, போங்கப்பா, உள்ள போங்கப்பா, பாசா. அடுத்து எங்கம்மா போனோம்? லிபர்ட்டி.
லிபர்ட்டியா? அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் சில்லறை இல்லைங்கிறேன். நீ ஐம்பது ரூபா நோட்டை நெட்டுற, ஐநூறு ரூபா நீட்ட வண்டி தானே? சாரி சார், நான் சென்னைக்கு புதுசு. வர்றவங்கலாம் இதே சொல்லுங்கம்மா. அதே வாய்ஸ். இந்த ப்ளூ ஷர்ட் போட்டுருக்காரு, அப்புறம் லிபர்ட்டி தான் இறங்குறாரு. அவர்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் சில்லறை மாத்தி கொடுத்துரு. அவ்வளோதான். ஐயோ, இன்டர்வியூக்கு போறோம், இவ முகத்துல வேற முழிச்சிட்டோம், என்ன ஆக போதோ? இவனை பார்த்தாலே பிரச்சனையா இருக்கே. கடவுளே, வாசு, உன் வாழ்க்கை 3000 ஆரம்பிச்சு 250 திரும்பி இவ கையிலேயே மாட்டிக்கிச்சு. வாழ்க்கையா 250? வாசு, எஸ்கேப். என்ன இருக்கு? வில்ஸ் இருக்கு, மாணிக் சந்த் இருக்கு, பான்பராக் இருக்கு. ஓகே, ஒரு வில்ஸ் கொடுங்க. என்னது, சிகரெட்டா உங்களுக்கு? இவ ஊர்ல கஞ்சாவே அடிப்பா, இதெல்லாம் சாதாரணம். இந்த புடி. கேடிங்க கரெக்டா இருக்கு, பணத்தை சுருட்டி குடுக்குறா. ஆ, சிகரெட்டு. ஏய், என்னது? தம்மு, அதுவும் 250 தான். ஒன்னா அது பெத்து உட்கார். தாதா வாங்கினதுக்கு பின்னால எத்தனை போனும், எத்தனை ப்ரோக்ராம். டயர்டாயி போச்சுடா சாமி. டேய், என்ன கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா. கொண்டு வரண. ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா? ஏப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெங்கயா தேர்றது? ஆமா, என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா? என்ன நக்கலா, என்னை பார்த்தா வண்டியில டீ ஆவரம் பண்ற மாதிரியா இருக்கு? நான் பகவதியோட பரம்பரை, சின்ன பகவதி. சின்ன பகவதியா? புரியல, குட்டி தாதா. எங்க ஊர்ல தாதா முகரைய பாரு. இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியல. வர்ற போன் கால் அவனுக்கு, போன் அட்டன் பண்ற அட்டன்டர் வேலை மட்டும் எனக்கு. ஹலோ, யாருங்க? விமல் சாரா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் உங்க வீட்டுல வேலை பாக்குற அலமரோட அப்பா அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க. உங்க அண்ணன் சிலுமிச தாங்க முடியாம என் மகன் வேலையை விட்டு நிக்கிறதா முடிவு பண்ணிட்டா. ஐயோ, நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? என் கண்ணுல சோப்பு நிற போயிடுச்சியா? உன் பொண்ணு அவனை ஒரு மூஞ்சில ஒரு எத்தி எத்த வேண்டியதானே, அதை விட்டு எதுக்கு வேலை விட்டுனோ? ஐயா, உங்க சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. உன் பொண்ணுக்கு நானே தாய்லாந்து நல்ல வேலை வாங்கி தரேன். ஓகே, தேங்க்ஸ் சார். ரைட். ஏன்னா நீ எழுத்து வீட்டுல பிறந்திருக்கலாம், பக்கத்து வீட்டுல பிறந்திருக்கலாம், ஏன் நம்ம அப்பனோட சின்ன வீட்டுல பிள்ளையா பிறந்திருக்கலாம். எனக்கு ஏன்டா அண்ணனா வந்து பிறந்த? கர்மம் பிடிச்சவன். இன்னையோட நம்ம வீட்டு வேலை விட்டு நிக்கிற வேலைக்கார பொம்பளைங்களோட எண்ணிக்கை 27, அதுல 4 கிளவிடா, 4 கிளவி. மூஞ்சி முழிக்கிற மாதிரி முழிக்கிற மாதிரி. போண்டா பையன், போண்டா பையன், மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிய, இவ்வளவு திட்டுறனே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்ல? இனிமே ஏதாச்சும் பொம்பளைங்களை பத்தின கம்ப்ளைண்ட் என் காதுக்கு வந்துச்சு, நானே கசைடி வாங்குறதுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். அம்மா, ஒரு ஹாப்பி நியூஸ்மா, எனக்கு நிப்ல வேலை கிடைச்சிருச்சு.
ஆனா சென்னையில. நாங்க சொன்னதை கேட்காம அப்ளிகேஷன் போட்டேன். இப்போ வேலை சென்னையிலங்கிற. அம்மா ப்ளீஸ்மா, என் கல்யாணம் வரைக்கும், அப்புறம் நீயும் அப்பாவும் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ன மாதிரியே ஒரு பொறுப்பான குடும்பஸ்திரி ஆயிடுவேன். ப்ராமிஸ். ஏண்டி நீ படிச்சு வேறைக்கு போய் எந்த குடும்பத்தை காப்பாத்த போற? எல்லாம் உன் குடும்பத்தை தான். இங்க பாரு, நீ ஆச்சு உங்க அப்பா வாச்சு, இந்த புடி, நான் போய் வெந்நீர் வாங்கிட்டு வரேன். ஹலோ, விஜயலட்சுமி இருக்காங்களா? ஆமா, விஜய் தான் பேசுறேன். நான் வாசு பேசுறேன். வாசு? என்ன வாசு? ஏய் கேக்குறல. ஆ, ஹஸ்பண்ட் வாசு. ஓ, நீங்களா சார்? உங்க அட்ரஸ் போன் நம்பர் கொடுக்கறீங்களா? உங்களுக்கு எதுக்குங்க வீன்ஸ்டமோ? நன்றி சொல்றதா இருந்தா போன்லயே சொல்லிரலாம். தேங்க்ஸ் சொல்றதுக்கு இல்ல, உன்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்றதுக்கு. என்னது, போலீஸ்ல கம்ப்ளைண்டா? ஒழுங்கா ரோட்ல போயிட்டு இருந்தேன், என்ன சேஸ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டு டாக்டர் கிட்ட மிஸ்யூஸ் பண்ணதுக்கு. என்ன ஹாஸ்பிடல் பில் 18,000 ரூபாய் ஆயிருக்கு, நீ 3,000 தான் கட்டிருக்க. பேலன்ஸ் யார் உங்க அப்பனா வந்து கட்டுவான்? மரியாதையா 15,000 ரூபாய் எடுத்துட்டு வா, இல்ல போலீஸ்க்கு போயிடுவேன். ஏய், எங்க அப்பா இதுக்கு கட்டணும்? உங்க அப்பா சொட்டத்தல என் ஸ்டேடி இருக்கான் பாரு, அவனை கட்ட சொல்லு. டேய், மரியாதையா பேசுடா. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? ரோட்லயே உன விட்டுட்டு வந்தேன்னா இந்த நேரத்துக்கு சங்கு ஊதிருப்பானுங்க. லுக், திஸ் இஸ் டூ மச். ஏய், என்னடி டூ மச்? காப்பாத்தனா போலீஸ் 15,000 உன் குடும்ப தொழில என்ன கொள்ளையடிக்கிறதா? உங்க அப்பா என்ன வழிப்பறி பண்ண சொன்னானா? டேய், என் குடும்பத்தை பத்தியோ என் அப்பாவை பத்தியோ ஏதாவது பேசுன. பேசுனா என்னடி பண்ணுவ? நாடு இருக்கிற நிலைமையில பிரதமர் ஜனாதிபதியா பிரம்மச்சரியா இருக்காங்க, பேர குழந்தைங்க தாத்தான்னு கூப்பிடுற வயசுல அப்பான்னு கூப்பிட ஒன்ன பெத்திருக்கு. ஏய் பொறுக்கி, அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது. அவர் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர்டா. சுத்தம் உலகத்துல அதிக ஓபி அடிக்கிற வேலை அதான். நீ படிச்சிருந்தா தானே உனக்கு தெரியும். உங்க அப்பா மாதிரி ஆள் வாத்தியாரா வந்தா எங்க படிக்கிறது? உன்னையே இப்படி வளர்த்துருக்கான், பசங்களுக்கு என்ன பாடம் நடத்திருக்கு போறான்? மறைக்காம உண்மையை சொல்லு, உங்க அப்பா கிட்ட படிச்சவன் எவனுமே உருப்பிட்டு இருக்க மாட்டானே. திருச்சியில எல்லாம் ரவுடியா தானே சுத்திட்டு இருக்கணும். ஏய் ஏய், அவன் டியூஷன் வச்சு கொள்ளையடிப்பான், நீ டூ வீலர்ல வந்து கொள்ளையடிக்கிறியா? சி, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட். ஏய், என்னடி லிமிட் கிராஸ்? அந்த ஃபிகர் தானே? எந்த ஃபிகர்? ஹலோ, ஏய் தர்ட் கிளாஸ் பேசுடா. அந்த ஆக்சிடென்ட் பார்ட்டி இல்ல, அது வேற ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ங்கற? அப்புறம் போடி வாடின ஏதோ கேட்டுச்சு. ஆமா, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிதான கூப்பிடுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? யாரா அது? பயந்துட்டியா? சொன்னா உனக்கு தெரியாது. சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ, அலையறானே, சுத்தி விட்டு வேண்டியதான். இந்த ஃபிகர் தான். டேய், இந்த ஃபிகரா? ஆஹா, இது மும்பை ஃபிகராச்சே. ஐயோ ஐயோ, எஸ்டிடி பில் எகிற போகுது, அப்பாக்கு தெரிஞ்சு நீ மாட்டே. நான் பேசினதானே எஸ்டிடி பில் ஏறும். ஒரு பிச்சைக்கார செருப்பால அடிப்பான். உருப்பிடாம போயிடும். தில்லைநகர் திருச்சி 9 தானே? ஆமா, எதுக்கு கேக்குற? இல்ல, உங்களுக்கு லவ் லெட்டர் போடணும், அத அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். முண்டோ, எனக்கு லெட்டர் போடுறது இருக்கட்டும், முதல்ல ஜிப்ப போடு. ஏய், அறிவு கட்ட முண்டாங்களா சொன்னது இங்க இல்லடா, இங்க எங்கிட்ட போய். ஹாய், இதான் இந்த தாய் குலங்கள் கோலம் போடுறாங்களோ, கலர் காம்பினேஷன் கன்ஃபியூஸ் பண்ணுதே. ஹலோ சுமா மாமி, குட் மார்னிங். என் பேர் சுலோச்சனா, எங்க ஆத்துக்கார் என்ன செல்லமா சுலோன்னு கூப்பிடுவார். நீ என்னடா சுமோன்னு கூப்பிடுற? மாமி, சுலோ சுலோன்னு உங்க ஆத்துக்கார் சுலோவை கூப்பிடலாம், நான் ஏன் சுமோன் கூப்பிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 30+ இருக்குமா? 30+ நான் வச்சிருக்கிற பேரு சுமோ.
நேக்கு பேரு சுமோனா, அதோ வராளி அம்புஜ மாமி, அவளுக்கு என்ன பேரு? அவங்க ஒரு 40 பிளஸ் இருப்பாங்களா? அப்ப அவங்க அம்பாசிடர் மாமி. அவ கூட வராளே கேரளாக்காரி 20 பிளஸ், அவளுக்கு என்ன பேரு? மாருதி மாமி. பிலோ 20னா கோட்டி. அடாடாடா, கோல சூப்பரா இருக்கே. அது சரி, ஊருக்கு போயிருந்த மாமா நேத்து வந்துட்டார் போல் இருக்கு. அது எப்படி அபி கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் காலையிலே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கலே. ஓ சீ போடா. பாரு, நம்ம சிவாவோட மச்சினிக்கு கல்யாணத்து அன்னைக்கு ஓடி போட்டாலாமே. அவ ஓடி போவான்னு எனக்கு எப்பவோ தெரியும். எப்படி தெரியும்? அவ ஆளு பார்வை பேச்சு எதுவுமே சரியில்லை. அவளுக்கு என் மேல விட ஒரு கண்ணு. அப்படியா? வெட்டி கதை பேசுறான் பாரு. இவரு பெரிய லால் லபுகதாசு, ஏற்கனவே 120 ரூபா பாக்கி. முதல்ல அதை கொடுக்குற வழிய பாரு. புடியா, ஒரு கிங்ஸ் கொடுங்க. இந்த பயலுக்கு நான் கடை வச்சு கொடுத்தேன், எங்கிட்டயே காசு கேக்குறான். இவனெல்லாம் திருத்த சிவா, உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? மூணாவது மனுஷன் நானு, என்னாலே தாங்கிக்க முடியல. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. ஓடி போனது உன் மாமன் பொண்ணு, நான் எதுக்கு கவலை பண்ண? விஷம் குடிச்சு சாவணும். அதேதான் நானும் கேக்குறேன். என் மாமன் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல வேண்டான்னு போயிட்டா, அதுக்கு நான் எதுக்கு கவலை பண்ணணும்? என்ன பேசுற நீ? டேய் சொட்ட, போன எலெக்ஷன்ல நீ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டியா எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டியா? எதிர்கட்சிக்கு தான். டெல்லியில இருக்கிற வாஜ்பாய் ஆத்தூர்ல இருக்கிற இந்த சொட்டையன் ஓட்டு போடலன்னு சாப்பிடாம தூங்காம உன்னை நினைச்சு கவலைப்படுவாரா? டேய் சரவணா, இங்க வாடா. என்னண்ணா? இவனுக்கு முருகனை பிடிக்கும், உனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், எனக்கு பாபாவை பிடிக்கும். கடவுள்லயே இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காதுன்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம். நான் ஒரு சாதாரண மனுஷன். என் மாமன் பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காம போனதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. அது அவளுடைய ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்ல. இதுக்கு நான் அதுக்கு வருத்த பண்ணும்? இப்ப சொல்லு, கவலைப்பட வேண்டியது நானா இல்லையா மாமன் பொண்ணா? நிச்சயமா சத்தியமா அந்த பொண்ணுதான். அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்கும். போய் வேலைய பாருங்க. ஆமா, உன் கூட இருப்பான சண்முகம், எங்க வர இருந்தாலும் ஆளை காணும். அவன் வெட்டி போயா ஏதோ வேலை இருக்குன்னு வெளியூர் போயிருக்கான். உன் பொண்டாட்டி அவனோட தான் போயிருக்கா? ஏற்கனவே அந்த லாயருக்கு நமக்கு டீ பாக்கி தர வேண்டியது இருக்கு. ஆமா பாஸ். இதையும் கடன் சொல்லுவாங்க, நானே போயிட்டு வரேன். சரிங்க பாஸ். பட்டரே பாத்துக்க. குட் மார்னிங் பா. இதுதான் கடைக்கு வர லட்சணமாட? லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங் சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா? எதுக்குடா லேட்டா வந்த? இல்ல பகுதி, பஸ்ல ஒரு பிரச்சனை. பா, அதான் லேட் ஆயிருச்சு. பஸ்ல பிரச்சனைன்னா என்ன மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா. எது ஒண்ண மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்கடாச்சு போ? எங்க போறது? பாருங்க, போ வந்து பாரு. ஒரு நாய் கூட யூரின் போயிருக்காது. சோ டாக் லெஸ் வர்க் மோர். டீ கடையில திடீர்னு மோர்லாம் விற்க முடியாது. பாபா மாதிரியே இவன் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ, உன்ன அப்பப்ப காட்டி அம்மா.